ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரெண்டு போயம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டி கால்ரிஜோட டிஜெக்ஷன் அண்ட் ஓட் அண்ட் குப்லாக்கான் அப்படின்ற போயமோட டீட்டெயில்டு லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஜெக்ஷன் அண்ட் ஓட், இந்த போயம் வந்துட்டு ஏன் சாமுவல் டெய்லர் கால்ரிஜ் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். டிஜெக்ஷன்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா சாரோஃபுல்னஸ், ஸோ ஆழ்ந்த துயரம், அதை வச்சு தான் வந்துட்டு ஒரு ஓடு மாதிரி எழுதியிருக்காரு. ஓடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓடு இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ போயம், ஒரு டைப் ஆஃப் அ போயம். ஒரு திங்கையோ இல்லை ஒரு பர்சனையோ அட்ரஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து ஓடுன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த டிஜெக்ஷன் அப்படின்ற இந்த சாரோஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்கனால இதுக்கு வந்துட்டு கால்ரிஜ் வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓடுன்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எஸ்டி கால்ரிஜ் பேசிக்கலாகவே வந்து ரொம்ப ஒரு ஹையரான ஒரு ரொமான்டிக் போயட்னு சொல்லலாம். அவர் அவருடைய ஒர்க்ஸ்லேயே வந்து பேசியிருப்பார், முக்கியமாக லிட்ரரி கிரிட்டிசிசமில் ஒரு போயட்னா என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கும் போது, ஒரு சாதாரண மனுஷங்களை விட ஒரு போயட் வந்துட்டு ஒரு ஒரு ஹையர் பிளேனில் இருக்கவர், அவருக்கு வந்துட்டு காடு அவருக்கு வந்து இன்னர் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு போயட்டுக்கு. என்ன அப்படின்னா வந்து போயட் கவிதை எழுதுகிற திறமையை ஒரு கவிஞனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அது எல்லா மனுஷனாலும் எழுத முடியாது. ஸோ போயட்டுக்கு மட்டும்தான் செகண்டரி இமேஜினேஷன்னு ஒன்று இருக்கும். ஸோ அவனுக்குள்ளே ஏற்படுற இன்னர் ஃபீலிங் அண்ட் இன்னர் ஜாயினால் அவன் வந்துட்டு அந்த இன்னர் ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு, அந்த இன்னர் பவரை வச்சுட்டு அவன் அவனோட இமேஜினேஷனை கலந்து ஒரு போயம் எழுதுவான். ஸோ அந்த போயம் தான் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு பவரே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். பட் இன் ரீசன்ட் இயர்ஸில் எஸ்டி கால்ரிஜ் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலையும் அவருக்கு வந்து போயட்ரியே வந்துட்டு தனக்கு கற்பனையே வர மாதிரி நிறைய நல்ல நல்ல போயட்ரி அமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமாக வந்து ஓபியம் அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி வந்து ஓபியம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அவருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அவருக்கே அவருக்குள்ளே ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்கு. என்ன ஃபீல் அப்படின்னா, ஐ நோ லாங்கர் கேன் கிரியேட் அ போயட்ரி. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி இப்போ என்னால் வந்து ஒரு போயட்ரி வந்து எழுத முடியல, எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் ஜாய், அந்த இன்னர் ஸ்பிரிட் வந்துட்டு செத்து போன மாதிரி இருக்குது, ஐ ஃபீல் எம்டி இன்சைடு. ஸோ உள்ளே இருந்தால் தான் வந்துட்டு உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும், ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் எமோஷன் வந்துட்டு இப்போ எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சாரோஃபுல்னஸில் தான் வந்து இந்த போயமே எழுதியிருக்காரு. இந்த போயம் வந்து 1802 மார்னிங் போஸ்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போயம் வந்துட்டு எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, 4th October 1802 அப்படி அந்த டைமில் தான் வந்து எழுதப்பட்டது. ஸோ இட் இஸ் அ பர்சனல் போயம் இன் விச் த போயட் எக்ஸ்பிரஸஸ் த டிஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹிஸ் சோல். ஸோ ஒரு போயட்டோடைய சோல் எப்பயுமே வந்து எலிவேட்டடாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து சோகமாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கவிஞனால் வந்து ஒரு பாடலாக அமைக்க முடியும், ஒரு பாட்டு எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணதாசன். ஸோ கண்ணதாசனோட கவிதைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆனந்தமயமாலாம் இருக்காது, நிறைய பாடல்கள் கவிதைகள் வந்து சோகமாகவும் இருக்கும். நம்ம வந்து கண்ணதாசன் அப்புறம் இவனோட மியூசிக்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி லவ் மெலடிஸ் கேட்டால் வந்துட்டு அவ்வளோ நல்லா ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு போயட்டிக்கு எப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு இன்னர் ஸ்பிரிட் அண்ட் இன்னர் திங் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அவனால் அந்த டியூன் போட முடியும், இல்லாட்டி வந்து ஒரு போயம் வந்து எழுத முடியும். அப்படி வந்து அவனுக்கு வந்து அந்த இன்னர் ஸ்பிரிட் இறந்து போயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஒன்றுமே வெளியே வரல, அவனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து அவனுக்கு வந்து ஆழ்ந்த துயரத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எஸ்டி காலேஜுக்கு ஒரு டைம் பீரியடில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இந்த போயம் வந்து ஆக்சுவலி வேர்ஸ் லெட்டர் மாதிரி 340 லைன்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா, 4th April 1802 வந்து எழுதியிருக்காரு. ஸோ யாரோட வீட்டுக்கு போய் அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த்தோட வீட்டுக்கு போய் வந்து எழுதியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் கால்ரிஜ் நமக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவருக்கு வந்துட்டு யாரோட ஆக்சுவலி கால்ரிஜுக்கு வந்து ஹி காட் மேரிட் டு அ கேர்ள் கால்ட் சாரா ஃப்ரிக்கர். சாரா ஃப்ரிக்கர் யார் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போயட் ராபர்ட் சவுதே. ஸோ ராபர்ட் சவுதேவோட ஒய்ஃபோட தங்கச்சி தான் வந்துட்டு சாரா ஃப்ரிக்கர். ஸோ சாரா ஃப்ரிக்கருக்கும் கால்ரிஜுக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பி மேரேஜ் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், ஸோ காலங்கள் கடக்க அவருக்கு வந்துட்டு சாரா ஃப்ரிக்கர் மேலே இருந்த அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த்தோட ஒய்ஃப் மேரியோட தங்கச்சி, அவங்க பேர் சாரா ஹட்சின்சன். ஸோ சாரா ஹட்சின்சனை மீட் பண்ணுறாரு. ஸோ சாரா ஹட்சின்சன் மேலே இவருக்கு வந்துட்டு அளவு கடந்த அன்பு இருக்குது. சாரா ஃப்ரிக்கர் மேலேயும் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேலே அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்குது, லவ் இருக்குது. பட் முன்னாடி இருந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு லவ் கிடையாது. பட் ஆஃப்டர் மீட்டிங் சாரா ஹட்சின்சன், சாரா ஹட்சின்சன் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு குட் கம்பேனியன்னு ஃபீல் பண்ணுறாரு, ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மேலே இருந்த மரியாதையும் அன்பும் வந்துட்டு இன்னும் நாளுக்கு நாள் எச் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹி தாட் ஆஃப் பிரேக்கிங் ஹிஸ் மேரேஜ் வித் சாரா ஃப்ரிக்கர். பட் ராபர்ட் சவுதே டிடன்ட் அலவ் திஸ். ஸோ இதனால் என்ன
ஆகுது அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு சாரா ஹட்சன்சன் மேலே இருந்த லவ் வந்துட்டு அது ஒரு அன்ரெக்யூட்டட் லவ்வாகவே போயிடுது. இருந்தாலும் அவர் அந்த ஏக்கத்திலே வந்துட்டு இந்த போயம் எழுதுறாரு. ஸோ இந்த சோகம் ஒன்று, தான் லவ் வந்துட்டு நிறைவேறலை அப்படின்ற ஒரு சோகம் ஒன்று. செகண்ட் வந்துட்டு ஒரு போயட்டுக்கு முக்கியமானதே அந்த இமேஜினேஷன் தான், அந்த இமேஜினேஷனும் அந்த கிரியேட்டிவ் பவரும் எனக்குள்ளே இருந்தது இப்போ இல்லை அப்படின்ற அந்த டிஜெக்ஷன், இந்த ரெண்டு திங்கும் வச்சு தான் இவர் இந்த போயமே எழுதுறாரு. April 4, 1802 இந்த போயமை வந்துட்டு சாரா ஹட்சின்சன் அட்ரஸ் பண்ணி வந்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அவர் போயம்ஸில் வந்து சாரா வந்து எப்படி அட்ரஸ் பண்ணியிருப்பாருன்னா, அஸ்ரான் அட்ரஸ் பண்ணியிருப்பார். சாரா ஹட்சின்சனை அஸ்ரான் அட்ரஸ் பண்ணி தான் நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பார். ஸோ இந்த போயம் வந்துட்டு மேபி இவர் இவங்களை அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் தான் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு யாரும் கன்ஃபார்ம், நிறைய லிட்ரரி கிரிட்டிக்ஸ் வந்துட்டு மேபி இந்த சாரா ஹட்சின்சனை அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்கலாம், இங்கே நான் இந்த லைன்ஸில் வரப்போ நீங்கள் பார்ப்பீங்க லேடி லேடின்னு வரும். ஸோ அந்த லேடி வந்து மேபி சாரா ஹட்சின்சனாக இருக்கலாம்னு ஒரு கெஸ் அசம்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து April 4, 1802 எழுதுறாரு. இவர் வந்து அந்த போயம் வந்து அப்போ எழுதுறப்போ ஆழ்ந்த துயரத்தில் தனக்கு வந்து தன் லவர் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் அப்படியே போர் அப் பண்ணிட்டாரு. போர் அப் பண்ணி 340 லைன்ஸ் கொண்ட ஒரு போயம் எழுதிட்டாரு. பட் இதை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சிருந்தாரு. பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் வந்துட்டு ஒரு டைமில் வில்லியமோட கரெக்டான ஃபார்மில் வந்துட்டு எடிட் பண்ணி வெளியே வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த போயம் வந்துட்டு பார்க்கலாம் லைன் பை லைனாக. ஸோ டிஜெக்ஷன் அண்ட் ஓட வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு லைனோட ஒரு இன்ட்ரொடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. லேட் லேட் எஸ்ட்ரீம் ஐ சா த நியூ மூன் வித் த ஓல்டு மூன் இன் ஹர் ஆர்ம்ஸ் அண்ட் ஐ ஃபியர் மை லாஸ்ட் இயர் வி ஷல் ஹாவ் அ டெட்லி ஸ்டார்ம் பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். ஸோ ஸ்காட்லாண்டில் ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் பேலட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பேலட்ஸ் தான் வந்துட்டு பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். ஸோ பேலட் ஆஃப் பேட்ரிக் ஸ்பென்ஸோட ஆத்தர் யாருன்னு வந்துட்டு நமக்கு அனானிமஸ் ஆத்தர். ஸோ அந்த பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸில் இந்த நாலு லைன் எடுத்து நமக்கு வந்துட்டு இங்கே இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி வச்சிருக்காரு. லேட் லேட் எஸ்ட்ரீன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வகையான ஒரு அட்மாஸ்பியரை வந்து ஃபஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறாரு. லேட் லேட் எஸ்ட்ரீனா எஸ்டர்டே ஈவினிங். ஸோ எஸ்டர்டே ஈவினிங் ஒரு நேற்று சாயந்தரம் ஒரு 8-9 மணிக்கு மேலே ஐ சா த நியூ மூன். ஸோ நான் வந்து அமாவாசை அந்த இதை அந்த அமாவாசையை பார்த்தேன். ஸோ அந்த மூன் வந்துட்டு ஃபுல்லி பிளாங்காக இருந்துச்சு. பட் ஐ சா த நியூ மூன் வித் ஓல்டு மூன் இன் ஹர் ஆர்ம்ஸ். ஸோ ஓல்டு மூன் வந்து போயிடுச்சு, இப்போ அமாவாசை வரப்போகுது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நினச்சி பாருங்களேன், மூன் வந்துட்டு ஓல்டு மூன் வந்து அப்படியே மறைஞ்சிருக்கும். பௌர்ணமிக்கு அப்புறம் வர அமாவாசை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக மூன் தெரியாமல் இருக்காது. பட் ஒரே ஒரு லைன் மட்டும் அழகாக வந்து ஒரு தேய்பிறை மாதிரி இருக்கும், அப்படியே ஒரே ஒரு லைன் மட்டும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த ஓல்டு மூன் போய் நியூ மூன் வந்துட்டு வருது. ஸோ அந்த நியூ மூன் வந்து பிறக்கிறப்போ அந்த லைன் மட்டும் வந்துட்டு இருக்குது. அந்த ஓல்டு மூனோட கையில் நான் நியூ மூனை பார்த்தேன். ஸோ ஓல்டு மூன் முடிஞ்சிச்சு, இப்போ அமாவாசை வந்துருச்சு. ஸோ அந்த டைம் அண்ட் ஐ ஃபியர் மை லாஸ்ட் இயர் வி ஷால் ஹாவ் அ டெட்லி ஸ்டார்ம் இந்த நைட்டு வந்துட்டு ஒரு ஹெவியான ஒரு ஸ்டார்ம் ஒரு பெரிய ஸ்டார்ம் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயமா அந்த பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸில் அந்த ரைட்டர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இதை தான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக கொடுக்குறாரு. ஸோ அடுத்து போயட்டிக் லைன்ஸ் கொடுக்க போவோம். வெல் இஃப் த பாட் வாஸ் வெதர் வைஸ் ஹூ மேட் த கிராண்ட் ஓல்டு பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் திஸ் நைட் ஸோ ட்ராங்குவில் நவ் வில் நாட் கோ ஹென்ஸ் அன்ரவுஸ்ட் பை விண்ட்ஸ் தட் ப்ளை அ பிஸியர் ட்ரேட். ஸோ வெல் இப்போ வந்துட்டு அந்த பாட் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸில் அந்த பாட் அந்த போயட் சொன்னார்ல, பாடுனா போயட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த பாட் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்துட்டு இப்போ இவர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே பார்க்குறாரு. அந்த நைட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அமாவாசை மாதிரி இருக்குது. அந்த மூன் வந்துட்டு லைட்டாக ஒரே ஒரு கோடு மட்டும் தான் தெரியுது அந்த மூனில், ஃபுல்லாக மறைஞ்சிருக்கும், ஃபுல் பிளாக்கு. பட் ஒரே ஒரு லைன்
லைட்டாக ஒயிட் கலர் மட்டும் வந்துட்டு ஏதோ மூணு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இரவு, ஸோ அந்த மாதிரியான ஒரு இரவு வந்துட்டு இவருக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு சார் பேட்ரிக் ஸ்பென்ஸ் சொன்னது சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு ஹெவி காத்தோட ஹெவி காற்றோட ஒரு கண்டிப்பாக ஒரு மழை வரதான் போகுது, ஒரு பெரிய ஸ்டார்ம் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அன்ரௌஸ்ட் பை வின்ஸ், ஸோ கண்டிப்பாக காற்று அடிக்காமல் போகாது. அன்ரௌஸ்னா எழாமல் போகாது, கண்டிப்பாக காற்று அடிக்காமல் போகாது, அடித்தே தீரும். இஃப் சார் பேட்ரிக் ஸ்பென்ஸ் அந்த பேலட்ல வர அந்த போயிட் சொன்னது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு ஹெவியான ஒரு ஸ்டார்ம் வந்து வரதா போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் தோஸ் விச் மோல்ட் யான் கிளவுட் இன் லேசி ஃப்ளேக்ஸ் ஆர் த டல் சாபிங் டிராஃப்ட் தட் மோன்ஸ் அண்ட் ரேக்ஸ் அப்போன் த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் திஸ் ஐலியோன் லூட் விச் பெட்டர் ஃபார் வெர் மியூட். ஸோ அடுத்த லான் லைன்ஸ் பாருங்கள். இப்போதைக்கு தோஸ் ஹூ விச் மோல்ட் யான், யான்னா யூ கிளவுட். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வந்து அந்த வானத்தை பார்க்குறாரு. நியூ மூன், அந்த நியூ மூன் கையில் ஓல்டு மூன் கையில் அந்த நியூ மூன் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்துட்டு இப்போ இருக்கிற மேகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா மழை வர மாதிரி வந்து இந்த மேகங்கள் எதுவுமே இல்லை, மேகம் எல்லாமே துண்டு துண்டாக இருக்குது, லேசி ஃப்ளேக்ஸ். ஸோ ஸ்னோ ஃப்ளேக்ஸ் பார்த்துருக்கீங்களா, அப்படி குட்டி குட்டியாக துண்டு துண்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த எல்லா இதுவுமே எல்லா க்ளவுட்ஸுமே வந்துட்டு ரொம்ப லேசியாக அங்கே எங்கே வந்துட்டு துண்டு துண்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்னா டல் சாபிங் டிராஃப்ட். ஸோ அந்த அந்த மூணு அந்த அந்த நைட்டில் அப்படியே வந்து இந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படியே மெதுவாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு வர காற்றோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா எய்லியன் லூட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இப்படி தட்டி விட்டோம்னா எப்படி ஒரு ஒரு லேசான சேடான மியூசிக் வந்து எழும்புமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்து அந்த காற்று வந்து அப்படியே மெல்லமாக வந்து அந்த க்ளவுட்ஸ் அப்படியே மூவ் ஆக அந்த காற்று அப்படியே மெல்லமாக வீசிட்டு இருக்குன்றாரு. லூட் அப்படின்னா நமக்கு தெரியுது கைண்ட் ஆஃப் அன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த எய்லியன் லூட்லேருந்து எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு அதுலேருந்து நரமாக வந்து தட்டி விட்டோம்னா சவுண்ட் வருமோ அந்த மாதிரி மெல்லிசாக ரொம்ப சேடான ஒரு சத்தம் தான், காற்று சத்தம் தான் இப்போ வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விச் ஃபார் வேர் மியூட், இப்போ இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது, பட் இப்போதைக்கு என் காதுக்குள்ளே கேட்குறது எல்லாமே அந்த ரொம்ப சேடான மியூசிக் மட்டும்தான். அந்த வந்து இந்த காற்று வந்துட்டு இப்போ வந்து இந்த லூட்லேருந்து வர மியூசிக் மாதிரி அந்த காற்று வந்து இசைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபார் லோ த நியூ மூன் வின்டர் பிரைட் அண்ட் ஓவர் ஸ்ப்ரெட் வித் ஃபேண்டம் லைட் வித் ஸ்விம்மிங் ஃபேண்டம் லைட் ஓவர் ஸ்ப்ரெட் பட் ட்ரிம்டு அண்ட் சர்க்கிள்டு பை அ சில்வர் த்ரெட். ஸோ இங்கே பாருங்கள் அந்த நியூ மூனை இப்போ வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அந்த நியூ மூன்லேருந்து வர லைட்டு நீங்கள் வந்துட்டு அமாவாசை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிளாக்காக அப்படி இருண்டு போயிருக்காது. அது வந்துட்டு அமாவாசை மூனே வந்து அப்பியர் ஆகலைனாலும் கூட லைட்டாக மூணு வந்து தெரியும், அதோடைய லைட் வந்துட்டு ஆனால் வந்துட்டு பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கும். அந்த அதான் சொல்கிறார் வின்டர் பிரைட், அந்த வின்டர் காலகட்டத்தில் அந்த நியூ மூனோட லைட் வந்துட்டு பிரைட்டாக அப்படியே வந்துட்டு வானம் ஃபுல்லாக வந்து பரவிருக்கு, ஓவர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த வின் ஃபேண்டம் லைட், ஃபேண்டம்னா வந்துட்டு பூதம் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த பேய் எப்பயுமே வந்துட்டு எப்படி ஒயிட் கலரில் காட்டுவாங்க. ஸோ அந்த ஒயிட் கலர், அந்த ஃபேண்டம் கலர், அந்த ஒயிட் லைட் மூன்லேருந்து வர ஒயிட் லைட் வந்துட்டு அந்த வானம் முழுக்க அப்படியே விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இட் இஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த மூன்லேருந்து வர லைட், அந்த மூன் வந்துட்டு ஃபுல்லாகவே தெரியல, பட் அந்த மூனில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் மட்டும் ஒயிட் கலரில் அப்படியே சில்வர் லைன் சில்வர் கலரில் வந்துட்டு அந்த ரிங் மட்டும் அப்படியே அழகாக தெரியுது அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஐ சீ த ஓல்டு மூன் இன் ஹர் லேப் ஓவர் சாரி ஃபோர் டெல்லிங் த கம்மிங் ஆன் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்குவாலி பிளாஸ்ட். ஸோ ஐ சீ த ஓல்டு மூன் இன் ஹர் லேப், அந்த நியூ மூனோடைய மடியில் ஓல்டு மூன் உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஸோ இது வந்துட்டு ஸ்குவாலி பிளாஸ்டோட ஒரு வெரி ரொம்ப அப்படியே கூரை பிச்சுக்கிட்டு வந்து அப்படியே மழை வரப்போகுது அப்படிங்கிறத அந்த மூணு வந்துட்டு ஃபோர் டெல் பண்ணுற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து முன்கூட்டியே சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மூணை வந்து இப்போ நான் பார்த்தா எனக்கு வந்துட்டு அது ஹெவி பிளாஸ்டோட வந்துட்டு ஒரு மழை வர மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் ஓ தட் ஈவன் நவ் த கஸ்ட் வேர் ஸ்வெல்லிங் அண்ட் த ஸ்லாண்ட் நைட் ஷவர் ட்ரைங் லவுட் அண்ட் ஃபாஸ்ட் தி தோ சவுண்ட்ஸ் விச் ஆஃப் ரைஸ்டு மீ விசில் தே ஆட் அண்ட் சென்ட் மை சோல் அப்ராட். ஸோ தென் ஈவன் நவ் த கஸ்ட் வேர் ஸ்வெல்லிங், ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு த கஸ்ட்னு அந்த காற்று, அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து ஸ்வெல்லிங்னா வீங்குறது. பட் இங்கே லிட்ரலாக பார்க்காம இங்கே வந்து போய்டிக் லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மீனிங் வரும் அப்படின்னா கஸ்ட் வேர் ஸ்வெல்லிங், ஸ்வெல்லிங் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த காற்றோட முன்னாடி வந்துட்டு அந்த ஐலியோன் லூட்லேருந்து வர ஸ்ட்ரிங்கை தட்டி விட்டால் எப்படி வரும் மியூசிக்கு, அந்த மாதிரி மெல்லிஸாக கேட்டுக்கிட்டு இருந்த காற்று சத்தம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்று ஹெவியாக அடிக்க ஆரம்பிக்குது. அதனால்
அந்த சத்தமும் அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த கஸ்ட் வந்துட்டு அந்த ஏரோடைய வேகம் வந்துட்டு அதிகமாகுது. அந்த ஸ்லாண்ட் நைட் ஷவர் டிரைவிங் லவுட் அண்ட் ஃபாஸ்ட். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு அந்த காற்று ஹெவியாக அடிக்குது. ஹெவியாக காற்று அடிக்கிறதோடு வந்துட்டு ஸ்லாண்டிங்காக அப்படியே தூரல் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக வந்துட்டு ஸ்லாண்டிங்காக போட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் வேகமாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் மேலே வந்து அப்படியே லைட்டாக சாரல் வந்து இப்போ வந்து ரொம்ப ஹெவியாக வந்துட்டு இப்போ லவுடாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த காற்றுடன் கூடிய மழை வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தோ சவுண்ட்ஸ் விச் ஆஃப் அண்ட் ஹவ் ரைஸ்டு மீ விஸ் விஷ் தே ஆவ்ட் அண்ட் சென்ட் மை சோல் அப்ராட். ஸோ இப்போ வந்துட்டு அவர் முன்னாடி இருந்த நிலமையை வந்து இந்த லைன்ஸில் சொல்கிறாரு. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் பாருங்கள். தோ சவுண்ட்ஸ் விச் ஹாவ் ரைஸ்டு மீ விஷ் தே ஆவ்ட் அண்ட் சென்ட் மை சோல் அப்ராட் மைட் நவ் பெர்ஹாப் perhaps their wanted impulse give my startle this டல் பெயின் அண்ட் மேக் இட் மூவ் அண்ட் லைவ். ஸோ முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த சவுண்டை கேட்டால் இந்த காற்றோட கூடிய இந்த ஹெவி மலையோட சவுண்டு அந்த காற்று வந்துட்டு அவ்வளோ ஹெவியாக பெய்யும். சில சமயம் வந்துட்டு ரொம்ப ஹெவி மழை பெஞ்சு அந்த நைட் பார்த்தாலே நமக்கே வந்துட்டு அந்த காற்றோட சவுண்டை கேட்டால் சில நேரம் வந்து பயமாக இருக்கும். அதுவும் என்னோட இப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த மழையை ரசிக்காமல் நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான மழை பெய்யற சமயத்தில் கூட முன்னாடியில் இப்போ அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி மழை எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எனக்குள்ள இருக்கிற அந்த போயிட் வந்து எழுந்துருமா அண்ட் என்னுடைய சோல் வந்துட்டு அப்ராட் போயிடும். அப்ராட் மீன்ஸ் இமேஜினேஷன்ல போயிடும். எனக்குள்ள இருந்த அந்த இன்னர் ஸ்பிரிட் வந்துட்டு எழுந்துரும். நான் வந்துட்டு அப்படியே கற்பனையிலே மிதந்துட்டு இந்த மலையினால இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ஒரு போயம் எழுத ஆரம்பிச்சிருவேன். மைட் நவ் பெர்ஹாப்ஸ் தேர் வாண்டட் இம்பல்ஸ் கிவ். ஸோ இப்போ என்கிட்ட அந்த முன்னாடி இருந்த இம்பல்ஸ் மீன் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டிங்க்ட்டு முன்னாடி இருந்த இன்ஸ்டிங்க்ட் வந்துட்டு இப்போ எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அது வந்துட்டு அப்படியே ஓன்ட் ஆகிடுச்சு. அது அப்படியே வந்துட்டு ஓன்ட் மீன்ஸ் ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மை ஸ்டார்டில் திஸ் டல் பெயின். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சோகம் இருந்தாலும் கூட அந்த டல் பெயின் என் மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட முன்னாடியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த சீனை பார்த்தாலுமே எவ்வளோ ஹெவியான மழை பெஞ்சு இப்போ அந்த ஃபீலிங் வந்து அவருக்கு க்ரியேட் ஆகலை. பட் முன்னாடியெல்லாம் வந்துட்டு அவருக்கு அந்த மலையை பார்த்தா அது அவர் வந்துட்டு அந்த மலையை பார்த்தோன்னே அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவருக்குள்ளே இருந்த அந்த இன்னர் சோல் வந்துட்டு அதுலேருந்து அஃபெக்ட் ஆகி ஒரு போயிட்ரி எழுதுவார். அந்த மாதிரியான ஒரு போயிட்டு வந்து இப்போ என்னால் எழுத முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளைமேட் வந்துட்டு மேக் இட் மூவ் அண்ட் லைவ். முன்னாடியெல்லாம் என்னை வந்துட்டு ரொம்ப லைவாகவும் ரொம்ப என்னை வந்துட்டு துடிதுடிப்போட வச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அட் ப்ரெசன்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எ க்ரீஃப் வித்தவுட் அ பேங்க் வாய்ட் டாக்கர் அண்ட் ட்ரியா எ ஸ்டிஃபில்டு ட்ரௌசி அன்இம்பேஷன்டு க்ரீஃப் விச் ஃபைன்ஸ் நோ நேச்சுரல் அவுட்லெட் நோ ரிலீஃப் இன் வேர்ட் ஆர் சை ஆர் டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு டல் பெயின் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு கிளைமேட் வரும்போது என்னால் எவ்வளோ நான் கஷ்டம் இருந்தாலும் என்னால் ஒரு போயட்ரி க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்துட்டு நான் லைவ்லியாக மாற்றிருந்துச்சு. பட் இப்போது என்னால் வந்துட்டு இது முடியல. எக்ரிஃப் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ஆழ்ந்த ஒரு துன்பம் இருக்குது. அந்த துன்பம் வந்துட்டு என் மனசை போட்டு கிழிக்கிற மாதிரி இருக்குது. வித்தவுட் அ பேங்க் கிழிக்கிற மாதிரி இருக்குது. என் மனசை வந்துட்டு ரொம்ப எம்டியாக மாற்றிருச்சு, வாய்டாக மாற்றிருச்சு, ரொம்ப டார்க்காக வச்சுருக்கேன் மனசை. இட் இஸ் அ பிரேக்கப் ஃபீலிங். ஸோ நிறையா பேருக்கு வந்துட்டு பிரேக்கப்ஸ் நடந்திருக்கலாம். இல்லை ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஆழ்ந்த துன்பம் நடந்துருந்துச்சுன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் ஆகும். இல்லை நீங்கள் நல்லா படித்து எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆழ்ந்த துயரத்தை வந்து அவரோட மனசுக்குள்ளே இப்போ இருக்குது. அந்த துயரம் வந்துட்டு அவரோட மனசை வந்துட்டு அப்படியே குத்தி கிழிக்குதாமா. எதை வேறு எதையும் பற்றியுமே என்னை யோசிக்க விட மாட்டேங்குது. இந்த சோகம் இட் இஸ் டார்க் அண்ட்ரியர் ஸ்டிஃபில்ட் ட்ரௌசி. ஸோ இது எப்பயுமே நான் ஒரு மந்தமான நிலைமையிலேயே வச்சிட்ருக்கு. ட்ரௌசி மீன்ஸ் ஸ்லீப்பிங். ஸோ மந்தமான நிலைமையிலேயே வச்சிட்ருக்கு. அண்ட் இம்பேஷன்டு கிரிஃப். ஸோ இந்த இப்போ வந்துட்டு ஒரு பிரேக்கப் ஏற்பட்டால் ஒரு லவ்வர் வந்துட்டு அவனோ அவளோடையோ இல்லை அவனோட காதலனோ காதலியோ நினச்சி அவன் கவிதை எழுதுவான், இல்லை அவன் கவிதை எழுதுவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு கஷ்டமோ ஒரு கஷ்டம் வந்துட்டு அவனுக்கு வந்து என்ன தரும், ஒரு அந்த பவரை தரும். ஸோ ஒரு கவிஞன் வந்துட்டு அது வந்துட்டு பேஷண்ட்டு க்ரிஃபாக இருக்கும். பேஷண்ட் மீன்ஸ் அதோட அந்த க்ரிஃபில் இருக்கிற ஒரு பிடிப்பு வந்துட்டு அவனை வந்து அந்த கவிதை எழுத வைக்கும். பட் இவருக்கு இப்போ இருக்கிற மன கஷ்டம் வந்துட்டு அன்இம்பேஷண்டாக இருக்குது. ஸோ அது வந்து அன்இம்பேஷண்டாக இருக்கிறனால அது வந்துட்டு அவர் எதையுமே செய்ய விட மாட்டேங்குது. சும்மா அப்படியே ஆன உட்கார வச்சிட்ருக்கு, எதையுமே செய்ய விட மாட்டேங்குது. அந்த கஷ்டம் வந்துட்டு அழுகை வழியாவோ இல்லை மித்த வழியாவோ வந்துட்டு எனக்கு எந்த கஷ்டமே இல்லை, நான் அடுத்த
ஸ்டெப்புக்கு போயிடுவேன் பட் இந்த கஷ்டம் விச் நோ ஃபவுண்ட்ஸ் நோ நேச்சுரல் அவுட்லெட் நோ ரிலீஃப் இன் வேர்ட் ஆர் சை ஆர் டியர். ஸோ எழுத்து வடிவோவோ இல்லை வார்த்தை வடிவோ யார்கிட்டயோ சொல்லியோ புலம்புற மாதிரியோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டம் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. என்னால் வந்து ஆர் சை என்னால் வந்து பெருமூச்சு கூட விட முடியல ஆர் என் கண்ணிலேருந்து கண்ணீர் கூட வர மாட்டேங்குது இந்த கஷ்டத்தை நினச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓ லேடி இன் திஸ் வேன் அண்ட் ஹார்ட்லெஸ் மூட் டு அதர் தாட்ஸ் பை யாண்டர் த்ராசில் வூட் ஆல் திஸ் லாங் ஈவினிங் ஸோ பாமி அண்ட் சரன் ஹாவ் ஐ பீன் கேசிங் ஆன் த வெஸ்டர்ன் ஸ்கை. ஸோ ஓ லேடி இங்கே தான் வந்துட்டு சாரா ஹட்சின்சனை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த ஓ லேடி இன் திஸ் வேன் அண்ட் ஹார்ட்லெஸ் மூட் ஸோ இந்த மாதிரியான ஒரு என் மனசு வந்துட்டு என் கஷ்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு என்னுடைய மனசு வந்துட்டு ரொம்ப ஃபேடாக ரொம்ப வேன்னா வந்து ஃபேடுன்னு அர்த்தம் ரொம்ப கஷ்டத்தால் நிறைஞ்சிருக்கு ஒரு ஹார்ட்லெஸ் மூட் ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல மூட்லேயே நான் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் டூ அதர் தாட்ஸ் பை யாண்டர் ஸோ எனக்கு வந்துட்டு என் மனசில் நான் அப்படியே அந்த நைட் அந்த மூணை வந்துட்டு ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு த்ராசில் பேர்டு வந்து ஊவுடு எனக்கு த்ராசில் பேர்ட் த்ராசில் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பேர்டு விச் சிங்ஸ் ஸோ அந்த அந்த பேர்டு வந்துட்டு அந்த பேர்டு வந்து ஊவுடு ஸோ அந்த பேர்டு வந்து பாடிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து நிறைய என் மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வந்து ஓடிட்டு இருந்துச்சு பட் சைடு கேப்ல வந்துட்டு அந்த த்ராசில் வந்துட்டு அந்த த்ராசில் வந்து என்னோட அட்டென்ஷன் வந்து ஈர்த்துச்சு. ஆல் திஸ் லாங் ஈவினிங் இந்த நீண்ட மாலை பொழுதுல நீண்ட மாலை பொழுது ரொம்ப அமைதியாகவும் பாமி மீன்ஸ் கம்ஃபர்டிங் அண்ட் சூதிங்காகவும் ரொம்ப கம்ஃபர்டிங்காகவும் செரன் மீன்ஸ் காம் ரொம்ப அமைதியான ஒரு அமைதியான ஒரு மாலை பொழுதாக இருந்துச்சு. ஹாவ் ஐ பீன் கேசிங் ஆன் த வெஸ்டர்ன் ஸ்கை ஸோ இப்போ தான் நைட் ஆயிடுச்சு முன்னாடி அவர் வந்து மாலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கார் ஒரு அஞ்சு மணிலேருந்தே அப்படியே அந்த ஸ்கையை பார்த்துட்டே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அஞ்சு மணிலேருந்தே அந்த நாள் ஈவினிங் முழுக்க வந்துட்டு அப்படியே அமைதியாக ரொம்ப அமைதியாக காமாக இருந்திருக்கு அண்ட் இட்ஸ் பெட்ரோலியர் டின்ட் ஆஃப் எல்லோ க்ரீன் ஸோ அந்த வெஸ்டர்ன் ஸ்கையை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அண்ட் இட்ஸ் பெட்ரோலியர் டின்ட் ஆஃப் பெட்ரோலியர் டின்ட் பெக்யூலியர்ஸ் சாரி பெக்யூலியர் டின்ட் மீன்ஸ் பெக்யூலியர்னா வந்து ஒரு தனி கலர் எல்லோ கிரீன் மாதிரி இருக்கு அந்த வெஸ்டர்ன் ஸ்கை ஸோ அந்த வெஸ்டர்ன் ஸ்கை வந்துட்டு அப்படியே எல்லோ கிரீனிஷாக இருக்கு இந்த மாதிரியான ஒரு கலரை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரீனிஷ் கலரில் இருக்கிற அந்த கிளவுட்ஸ் அந்த ஸ்கையை வந்து நான் அப்படியே லாங் ஈவினிங் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஸ்டில் ஐ கேஸ் அண்ட் வித் How blank an eye and still I guess இன்னும் நான் அது வந்துட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் பட் வித் ஹவு பிளாங்க் அண்ட் ஐ என்னோட ஐ எவ்வளோ பிளாங்காக இருக்குன்னு தெரியுமான்னு சொல்கிறார். இங்கே பிளாங்க் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுமே நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்கை வந்து அழகாக இருந்தால் பார்ப்போம் பட் போயிட்டு கண்ணோட்டத்தில் அந்த ஸ்கை வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ இவர் வந்துட்டு அதே போயிட்டிக் அதே இன்னர் ஸ்பிரிட்டோட அதே இன்னர் லைட்டோடு இருந்த போயட்டாக இருந்திருந்தார்னா அந்த ஸ்கையை பார்த்த உடனே அந்த எல்லோ கிரீனிஷாக இருக்கிற அந்த ஸ்கையை பார்த்தோடனே டிஃப்ரெண்ட்டாக தோணிருக்கு. இவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார் பட் அவருக்குள்ள அந்த சந்தோஷம் இப்போ வரவே இல்லை. இப்போயும் அந்த அது வந்து அவர் வந்து ஈர்க்குது பட் அந்த ஈர்ப்பு தன்மையால் வந்து இவரால் கவிதை படிக்கவே முடியல. ஸோ என்னால் வந்துட்டு அதை பார்க்க மட்டும்தான் முடியுதா எனக்கு வந்துட்டு எந்த ஃபீலிங்ஸுமே வந்துட்டு என் மனசுக்குள்ளேருந்து அரோஸ் ஆகலை என்னால் கவிதை எழுத முடியல அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறாரு. அண்ட் தோஸ் தென் கிளவுட்ஸ் அபவ் இன் ஃபிளேக்ஸ் அண்ட் பாஸ் தட் கிவ் அவே தேர் மோஷன் டு த ஸ்டார்ஸ் தோஸ் ஸ்டார்ஸ் தட் கிளைட் பிஹைண்ட் தெம் ஆர் பிட்வீன் நவ் ஸ்பார்க்லிங் நவ் பிடிம்ட் பட் ஆல்வேஸ் சீன் ஸோ அந்த எல்லோ கிரீனிஷ் ஸ்கையை பார்த்தே எனக்கு எதுவுமே தோரல. ஸோ இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சு லாங் ஈவினிங்கில் ஸோ அந்த அப்படியே அந்த சன் வந்து மறைஞ்சு போய் இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைமில் அந்த ஸ்கையில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரியுது ஸ்டார்ஸ் எல்லாம் கிளிட்டர் ஆகுது அதை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நவ் ஸ்பார்க்லிங் நவ் பிடிம்டு பட் ஆல்வேஸ் சீன் ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு அப்படியே அந்த கிளவுட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறேன்ல ஸோ அப்படியே அந்த கிளவுட்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அந்த ஸ்டார்ஸை வந்துட்டு அப்படியே மறைச்சிட்டு திரும்ப அந்த கிளவுட் வந்து மூவ் ஆனால் அந்த ஸ்டார் வந்து விசிபிள் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் வந்து அந்த ஸ்டார் வந்து ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி இருக்குது சில டைம் வந்து அந்த ஸ்டார் வந்து மறைஞ்சிடுற மாதிரி இருக்குது. ஸோ யான்ஸ் கிரசன் மூன் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஆஸ் இஃப் இட் க்ரூ இன் இட்ஸ் ஓல்டு cloudless starless lake of blue I see them all so excellently fair I see not feel how beautiful they are so in mariyana or night time vaana paaka avlo alaga irukku and the old moon kaiyila new moon irukka maari irukku stars la avlo alaga irukku and kutti kutti and clouds la and stars and okay vandu appadiye move agara maari oru 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 serenana oru kaamana evening and night a irukku and the time la kuda vandu na adha paathu rasichene thavara na adha gaze pannite da irundhen adha paathukite da irundhen thavara
ஐ சீ தெம் ஆல் எக்ஸலண்ட்லி ஃபேர், எல்லாமே அழகாக இருக்கிறத நான் பார்த்தேன். ஐ சீ நாட் ஃபீல், ஸோ நான் என்னால் வந்து பார்க்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு, எனக்குள்ளே இருந்த அந்த உணர்வுகள். ஸோ எனக்கு வந்து முன்னாடி நான் பார்த்தா அந்த உணர்வுகள் வந்துட்டு என்னை அப்படியே துள்ளி துள்ளி விளையாட வைக்கும். பட் இப்போ அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா, சின்ன சின்ன விஷயம்னா கூட ரொம்ப துள்ளி குதிக்கும். ஸோ பட் இன் இவரால் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியல. ஐ சீ நாட் ஃபீல், என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல ஹவு பியூட்டிஃபுல் தே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அடுத்த பேராகிராஃப் போகலாம். மை ஜீனியல் ஸ்பிரிட்ஸ் ஃபெயில், ஸோ ஏன் வந்துட்டு இவரால் வந்துட்டு முன்னாடி ஃபீல் பண்ண மாதிரி வந்துட்டு இவரால் ஃபீல் பண்ண முடியலன்னு இங்கே சொல்கிறாரு பாருங்கள். மை ஜீனியல் ஸ்பிரிட்ஸ் ஃபெயில், ஜீனியல் மீன்ஸ் இன்னர் ஸ்பிரிட். ஸோ ஒரு போயட்டுக்குன்னு இருக்கிற தனித்துவமான அந்த இன்னர் ஸ்பிரிட் வந்து இப்போ என்னுடைய இன்னர் ஸ்பிரிட் என்கிட்ட இல்லை, என்னால் வந்துட்டு அந்த இன்னர் திங் வந்து என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அண்ட் வாட் கேன் தீஸ் அவைல் டு லிஃப்ட் த ஸ்மாதரிங் வெயிட் ஃப்ரம் மை பிரஸ்ட், இஃப் இட் வேர் அ வெயின் என்டேவர் தோ ஐ ஷுட் கேஸ் ஃபார் எவர் ஆன் த க்ரீன் லைட் த லிங்கர்ஸ் இன் த வேஸ்ட், ஐ மே நாட் ஹோப் ஃப்ரம் அவுட்வர்ட் ஃபார்ம்ஸ் டு வின் த பேஷன் அண்ட் த லைஃப் ஹூஸ் ஃபவுண்டைன்ஸ் ஆர் வித்இன். ஸோ லாஸ்ட் டூ லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மை ஜீனியல் ஸ்பிரிட்ஸ் ஃபெயில், ஸோ என்னுடைய ஜீனியல் ஸ்பிரிட்ஸ் எனக்குள்ளே இருந்த அந்த இன்னர் பீஸ் இன்னர் காம் அண்ட் இன்னர் ஸ்பிரிட் கவிதை படிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து எனக்கு போயிடுச்சு. வாட் கேன் தீஸ் அவைல் டு லிஃப்ட் மை ஸ்மாதரிங் வெயிட் ஃப்ரம், ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு உள்ளே வந்துட்டு மனசு பாரமாக இருக்குது. இந்த 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 வெஸ்டர்ன்ஸ் கையை பார்த்து அது கவிதை எழுதுனா மட்டும் எனக்கு அந்த உள்ளே இருக்கிற என்னுடைய பாரம் வந்துட்டு குறைஞ்சிரவா போகுது, என்னுடைய கஷ்டம் வந்து குறைஞ்சிரவா போகுது, இந்த இந்த எல்லோ எல்லோயிஷான இந்த ஸ்கையை வந்து பார்க்கறது வந்துட்டு எனக்கு வெயின் என்டேவர். ஸோ வெயின் என்டேவர் மீன்ஸ் அதை வந்துட்டு தேவையில்லாத எஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நான் வெட்டியாக தான் இதை வந்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், இதனால எனக்கு எந்த பலனும் இல்லை, இந்த இந்த இதை பார்க்கறது மூலயமா இந்த வானத்தை வந்து ரசிக்கிறது மூலயமா எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் வந்து குறையவே இல்லை, அதை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன், ஐ ஷுட் கேஸ் ஃபார் எவர் நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே தான் இருந்து போகிறேன், அதோட ரிசல்ட்டாக நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு கவிதை எழுத போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த க்ரீன் லைட் தட் லிங்கர்ஸ் இன் த வெஸ்ட், ஸோ அந்த வெஸ்ட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் லைட்டை பார்த்து ஐ ஷுட் கேஸ் ஃபார் எவர் and I'm not going to write any poetry or my sorrow is not going to be lifted away from me அப்படி சொல்லிட்டு அப்படியே சோகமா சொல்றாரு. சோ அடுத்த ரெண்டு லைன் வந்து ரொம்ப philosophical. I may not hope from outside forms to win the passion and the life whose fountains are within. So I may not hope, so என்னால நம்ப முடியாது ஒரு outside forms to win. So நம்ம இங்கே தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ நம்ம சோகமாக இருந்தால் எவ்வளோ தான் வந்துட்டு நம்மளை அவுட் சைடில் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலுமே அது எல்லாமே நம்ம கண்டுக்க மாட்டோம், நம்ம வந்து சோகமாக தான் இருப்போம். ஸோ நமக்குள்ளே நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம அவுட் சைடும் பார்ப்போம். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாரு, அந்த பேஷன் அண்ட் த லைஃப். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பேஷனும் உன்னோட லைஃப்பும் வந்துட்டு உன்னோடைய ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்கு. அந்த ஃபவுண்டைன் வந்து ஜாயா இருந்தா வெளியே இருக்கிறது எல்லாமே ஜாயா தெரியும். நேச்சர், நம்ம மீட் பண்ற பீப்புள், இந்த நேச்சர் எல்லாமே வந்து அழகா ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் எனக்குள்ளே இருக்கிற இப்போ இந்த அவுட் ஃபார்ம்ஸ், ஸோ அஸ் அ போயட்டா நான் இந்த கிளைமேட் இந்த எல்லோயிஷ் க்ரீனாக இருக்கிற இந்த ஸ்கையை பார்த்தோன்னே என்னால் ஏன் கவிதை படிக்க முடியல அப்படின்ற ரீசனையும் சொல்கிறாரு. பிகாஸ் ஒருத்தனால் வந்துட்டு அவுட் சைட் ஃபார்மை வச்சு அவனால் சந்தோஷம் அடைய முடியாது, அவன் நேச்சுரலாகவே உள்ள இன்னர் ஃபார்மில் இன்னர் திங்கில் வந்து அவன் சந்தோஷமாக இருந்தா அப்படின்னா இன்னர் ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படின்னா அவன் அவுட் சைட் நேச்சரை பார்த்தோன்னே வந்துட்டு அந்த அவுட் ஃபார்மை பார்த்தோன்னே வந்துட்டு இந்த இன்னர் ஹாப்பினஸோடு சேர்த்து அந்த நேச்சரை வந்து அசோசியேட் பண்ணி அவன் இன்னும் ஹாப்பி ஆகிக்குவான். பட் இங்கே அப்படி நடக்க போகிறது இல்லை, எப்பயுமே அந்த பேஷனன் லைஃப் அந்த ஃபவுண்டன் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வந்து கவிதையே படிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, ஓ லேடி வி ரிசீவ் பட் வாட் வி கிவ் அண்ட் இன் ஆர் லைஃப் அலோன் டஸ் நேச்சுரல் லிவ். ஸோ இந்த ரெண்டு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓ லேடி, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கிது, அண்ட் இன் ஆர் லைஃப் அலோன் டஸ் நேச்சர் லிவ். ஸோ நேச்சருக்குன்னு தனியாக எந்த ஃபார்முமே கிடையாது, இயற்கை அப்படின்றது தனியாக கிடையாது, அது வந்து நம்மளோட லைஃப்குள்ளே தான் இருக்குது. நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் வந்து நேச்சரோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தேன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோடய சந்தோஷமாக பேசுவேன், அதே மாதிரி நான் எல்லாத்தோடய சந்தோஷமான விஷயங்களை வந்து நான் இருப்பேன். பட் நானே சோகமாக இருக்கேன், பட் அதே மாதிரி நேச்சர் வந்து சோகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்ஸ் இஸ் ஹர் வெட்டிங் கார்மெண்ட், அவர்ஸ் ஹர் ஷ்ரவுட் அண்ட் வாட் வி ஆட் பிஹோல்ட் ஆஃப் ஹையர் வர்த். ஸோ இங்கே வந்துட்டு நல்லா பாருங்கள். ஸோ நம்ம போட்டிருக்கிறது அவர்ஸ் இஸ் ஹர் வெட்டிங் கார்மெண்ட், நம்ம போட்டிருக்கிறது வந்துட்டு ஒரு கல்யாண ஆடையா இல்லை வந்துட்டு ஒரு
ஷ்ரவுட் அப்படின்னா வந்து டெட் பாடி மேலே போடுற துணி. ஸோ நம்ம போட்டிருக்கிறது வந்துட்டு வெட்டிங் ஷ்ரவுடா இல்லை சரி வெட்டிங் கார்மெண்ட்டா இல்லை ஷ்ரவுடா நம்ம தான் முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது, ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. ஸோ ஓகே, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு அந்த கல்யாணத்தில் ரொம்ப விருப்பமாக இருக்காங்க. ஸோ பட் அவங்க போட்டிருக்கிறது வந்துட்டு ஒரு காட்டன் சாரீ தான் அந்த பொண்ணு கட்டியிருக்கா, இவனும் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். பட் இருந்தாலுமே அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ அவங்க ட்ரெஸ்ஸை நினச்சி அவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலி ஐம் கோயிங் டு கெட் மேரிட் சந்தோஷம் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த அந்த அவங்க அவங்களோட பார்ட்னர் வந்துட்டு அவங்க லவ்வபுளாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பரமானந்தத்தோடு இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு நோட்டே பண்ண மாட்டாங்க. ஈவன் அவங்க வந்துட்டு அந்த ஷ்ரவுட் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு வந்துட்டு அது பெரிய ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு பட்டு புடவையோ இல்லை பட்டு வேட்டி சட்டையோ கட்டின சந்தோஷத்தை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உன்னோட இன்னர் ஹாப்பி நீ வந்து இன்னராக ஹாப்பியாக இருந்தா அப்படின்னா நீ போட்டிருந்த ஷ்ரவுடாக இருந்தாலும் கூட உனக்கு வெட்டிங் கார்மெண்ட் மாதிரி தெரியும். ஸோ இங்கே வந்து அதே தான் போயட் சொல்கிறாரு. ஸோ நீ வந்துட்டு ஒரு லைஃப்பில் நீ என்ன பார்க்குறியோ அதுதான் வந்துட்டு நேச்சரை லவ் நீ பார்ப்பேன். ஸோ நேச்சருங்கிறது தண்ணி கிடையாது, அது வந்து நம்ம என்ன வாழ்கிறோமோ அதுதான் வந்து நேச்சரும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காரு. அண்ட் வாட் வி ஆட் பிஹோல்ட் ஆஃப் ஹையர் வர்த். ஸோ நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து ஹையர் வர்த்தாக வந்து நம்ம நினைக்க வந்து தூண்டும். தட் இன்அனிமேட் கோல்ட் வேர்ல்ட் அலவுட் டு த புவர் லவ்லெஸ் எவர் ஆங்ஷியஸ் க்ரௌட் ஆ பட் ஃப்ரம் த ஹவுஸ் இட் செல்ஃப் மஸ்ட் இஷ்யூ ஃபோர்த். இதுவரையும் பார்த்துக்கலாம், இந்த மூணு லைன் பாருங்கள். ஸோ நீ வந்து இப்போ வந்துட்டு அந்த கல்யாணத்தை நினச்சி ஹீ இஸ் வெரி ஹாப்பி ஆர் ஷீ இஸ் வெரி ஹாப்பி, ஓ எனக்கு வந்து ஃபைனலி ஐம் கோயிங் டு கெட் மேரிட்னு ஹீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ அப்படி ஹாப்பியாக இல்லாமல் சேடாக இருந்த அவனுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் போட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவனை வந்து ரொம்ப அப்படியே அட்டையரெல்லாம் அப்படியே மேலதாளத்தோடு ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் நடந்தால் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னா ஈவன் அவங்க வந்து அந்த கோடி செலவு பண்ணால் கூட தே ஆர் நாட் ஹாப்பி. ஸோ அதனால் வந்துட்டு அது அந்த அந்த கல்யாணம் வந்துட்டு ஒரு வெயின்ல தான் போய் முடியும், ஒரு வேஸ்ட் தான். சோ அத தான் இங்க சொல்றாரு. சோ ஈவன் தேர் ஆர் புவர் லவ்லெஸ் எவர் ஆங்ஷியஸ் கிரவுட். சோ ஒரு ஒரு வகையான ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க, அவங்க எப்பயுமே வந்து லவ்லெஸ்ஸா ரொம்ப ரொம்ப ஆங்ஷியஸாவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்னாவே தெரியாது. அவங்க அந்த மாதிரியான ஒரு கிரவுட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து ஈவன் வெட்டிங் கார்மெண்ட் கூட ஷ்ரவுடா தெரியும் அப்படினு சொல்லி சொல்றாரு. அடுத்த லைன் வரலாம். ஆ ஃப்ரம் த சோல் இட் செல்ஃப் மஸ்ட் இஷ்யூ ஃபோர்த். ஸோ சோலே வந்துட்டு அந்த சோல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அ லைட் அ க்ளோரி அ ஃபேர் லூமினஸ் கிளவுட் என்வலப்பிங் த அர்த். ஸோ நம்மளுடைய சோல் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த உலகமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு புது லைட்டில் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஃப்ரம் த சோல் இட் செல்ஃப் மஸ்ட் தேர் பி சென்ட் எ ஸ்வீட் அண்ட் பொட்டன்ட் வாய்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் பர்த் ஆஃப் ஆல் sweet sounds the life and element. So finally the pair is going to get married nu vechukonga and the ponnu payana vandu avlo sandoshathil irupanga inda ulagam ulukume vandu avangalukku sandoshama dhaan theriyum. So andha ulagam ulukume oru pudhu light la vandu avangalukku theriyum romba glory ah avanga vandu feel panuvaanga. Adhe maari soul itself must there be scent. Oh avanga soul e vandu oru sweet voice ah vandu uruvaakumaama andha voice vandu romba sweet ah potent ah irukum. Avanga yaar yaarolodu pesuraangala avanga sandosham வந்து பகிர்ந்துக்குவாங்க, அவங்களோட பேசுறவங்களும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஈவன் இவங்க நேச்சரோட கம்யூனிகேட் பண்ண போனாங்க அந்த நேச்சரோட வந்துட்டு இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்துட்டு ஃபைனலி இதெல்லாம் நடக்க போகுது, எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, யாரோடய ஷேர் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் வந்து பன்மடங்கு ஆகும். இதே தான் இங்கே கோல்றது சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சோல் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணும்போது இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒருத்தவங்கள ஒருத்து வந்துட்டு இந்த சோல் வந்து மாறுபடுது லேடி அப்படின்னு சொல்லிட்டு சார ஹட்சின் அந்த சோலோடைய அந்த ஹாப்பினஸோடைய இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வருது. அடுத்தது பார்க்கலாம். ஓ பியூர் ஆஃப் ஹார்ட் தோ நீட்ஸ் நாட் ஆஸ் ஆஃப் மீ வித் வாட் திஸ் ஸ்ட்ராங் மியூசிக் இஸ் த சோல் மேபி வாட் அண்ட் வேர் இன் டர்த் எக்ஸிஸ்ட் திஸ் லைட் திஸ் க்ளோரி திஸ் ஃபேர் லுமினஸ் மிஸ்ட். ஓ லேடி என்னை வந்துட்டு நீ கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படின்னா இவர் தானே அந்த லேடிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு பியூர் ஹாப்பினஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பினஸ் நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்ம என்ன கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை பார்க்குறோமோ அதுதான் நமக்கு வரும். நமக்குள்ளே என்ன இருக்கோ அதே
அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தை பார்ப்போம்னு சொல்கிறாரு. பட் இப்போ வந்துட்டு மேபி சாரா ஹட்சன்ஸ் வந்து திரும்ப கேட்டாங்க அப்படின்னா, சரி அப்போ பியூர் ஹாப்பினஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அதை தயவு செஞ்சு நீ என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் த ஸ்ட்ராங் மியூசிக் இந்த சோல் மேபி. ஸோ இந்த சோலில் வந்துட்டு ஒரு மியூசிக் ஏற்படும் சொல்கிறேன்ல, இந்த சந்தோஷத்தினால அந்த சோல் வந்து துள்ளி குதிக்கும்னு சொல்கிறேன்ல, அந்த அந்த ஸ்ட்ராங் மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னு என்னை கேட்காத, பிகாஸ் என்கிட்ட இப்போ அது இல்லை, எனக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல, பிகாஸ் அட் ப்ரெசன்ட் ஐ எம் நாட் ஹேவிங் இட், ஐ எம் நாட் ஹேவிங் தட் இன்னர் பீஸ் ஆர் இன்னர் ஜாய், அது வந்து என்கிட்ட இப்போ எக்ஸிஸ்ட் ஆகலை. திஸ் லைட், திஸ் க்ளோரி, த ஃபேர் லூமினஸ் மிஸ்ட், திஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பியூட்டி மேக்கிங் பவர். ஸோ அது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பியூட்டி மேக்கிங் பவர், அது ஒரு லைட்டு ஒரு க்ளோரி, அது வந்துட்டு இப்போ என்கிட்ட இல்லை, பட் அது வந்துட்டு ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப க்ளோரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அது வந்து எப்படி இருக்கும், எப்படி என்னால் வந்துட்டு அந்த மியூசிக் வந்து டிஃபைன் பண்ண முடியாது, பட் அது வந்து என்னவா இருக்கும், எப்படி நீ வந்து ஃபீல் பண்ணுவேன்னு என்னை வந்து கேட்காத, ஆனால் எப்படி இருக்கும்னு வேணால் அவனுக்கு சொல்கிற அப்படி சொல்லி சொல்கிறாரு. அது ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு, இட் இஸ் அ ஜாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜாய் வர்ச்சுவஸ் லேடி, ஜாய் தட் நெவர் வாஸ் கிவன், சேவ் டு த பியூர் அண்ட் இன் த பியூரஸ்ட் ஆர், லைஃப் அண்ட் லைஃப் எஃப்ளூயன்ஸ் ஆ க்ளவுட் அட் ஒன்ஸ் அண்ட் ஷவர், ஜாய் அ லேடி இஸ் த ஸ்பிரிட் அண்ட் த பவர் விச் வெட்டிங் நேச்சர் டு அஸ் கிவன் இன் டோவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஜாய், ஸோ என்ன நீ வந்துட்டு எப்படி இருக்கும், எனக்கு அந்த ஜாய் அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு என்னால் ஃபுல்லஸ்ட்டாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்குள்ளே இருந்த அந்த இன்னர் ஜாய் வந்து போயிடுச்சு. பட் அதை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ ஜாய் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் அன் எட்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு. இந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் வந்துட்டு தட் வாஸ் நெவர் வாஸ் கிவன், அது எல்லாத்துக்குள்ளே கிடைக்காது, சேவ் டு த பியூர், ஒன்லி வந்து பியூரான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அது கிடைக்கும், அது பியூரஸ்டான அவரில் தான் வந்து கிடைக்கும்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்கும். எந்த அம்மாவை கேட்டிங்கனாலும் அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பியூரஸ்டான அவரில் அவங்களுக்கு வந்து ஒரு பியூரான ஒரு டீட் செய்கிறாங்க, இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஒரு புது உயிரை வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஹீ வில் ஆர் ஷீ வில் ஃபீல் அன் எட்டர்னல் ஹாப்பினஸ். ஸோ அந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப பியூராக இருக்கும், அது சில பேர்த்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ போயிட்டுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கும், பட் அந்த மாதிரியான ஒரு ஜாய் இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் வந்து அது வந்து சில பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த இன்னர் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டதுக்கு இவர் வந்து இப்போ டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. லைஃப்ஸ் அண்ட் லைஃப்ஸ் எஃப்ளூயன்ஸாக இருக்கும். எஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் ஃப்ளோயிங் அவுட். ஸோ லைஃப் நம்மளோட வாழ்க்கை அப்படியே அந்த சந்தோஷம் வந்துட்டு அப்படியே நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு அப்படியே நடனமாடுமா, அது வந்துட்டு ரொம்ப பியூரஸ்டாரில் தான் கிடைக்கும். ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் வந்துட்டு அந்த ஜாய் வந்து நமக்கு இருக்கும். க்ளவுட் அட் ஒன்ஸ் அண்ட் ஷவர். ஸோ அந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்துட்டு அந்த சந்தோஷம் கூட வந்து கூரையை பிச்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் வந்து கொட்டும் பியூரான பர்சன்ஸ்க்கு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் வந்துட்டு இந்த ஷவர் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஜாய் லேடி இஸ் த ஸ்பிரிட் அண்ட் த பவர், அந்த ஜாய் அந்த சந்தோஷம் தான் வந்துட்டு இட் இஸ் த ஸ்பிரிட் அண்ட் இட் இஸ் த பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் த ஃபார் அ போயட் இட் இஸ் த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அந்த பவர் தான் வந்துட்டு ஒரு போயட்டை வந்து ஒரு போயம் வந்து எழுத வைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. விச் வெட்டிங் நேச்சர் டு அஸ் கிவன் இன் டோவர் அ நியூ அர்த் அண்ட் அ நியூ ஹெவன் அண்டர் அன்ட்ரம்ட் ஆஃப் பை த சென்சுவல் அண்ட் த ப்ரவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டு லைன் பாருங்கள். இஃப் த ஜாய் அண்ட் த பவர் வந்துட்டு இட் இஸ் வெட்டிங் நேச்சர், நேச்சரோட இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பரம சந்தோஷத்தில் இருக்கேன், எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் வந்து கிடச்சிருக்கு, அதை வந்து நான் நேச்சரோட வந்து பகிர்ந்துக்கும் போது நேச்சரோட மீன்ஸ் நேச்சரே கிடையாது, இல்லை ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுனாலோ ஒரு திங்கை பார்க்குறனாலோ அந்த திங்கை வந்து நேச்சர் பார்க்கும்போது அதோட வந்து என்னோடய சந்தோஷம் கம்பைன் ஆகும்போது இன்னும் அது பன்மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வெட்டிங் நேச்சர் to give us in dover. Dover means gift. So அந்த gift வந்துட்டு இப்போ ஒரு 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 குழந்தைய வந்துட்டு ஒரு அம்மா பெற்றெடுக்கிறாங்க, ஓகேவா, அந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு. ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து பிறந்த விஷயத்தை மித்தவங்களோட ஷேர் பண்ணும்போது இட் வில் பி அ கிரேட் ஹாப்பினஸ் டு தேர் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் வில் பி அ கிஃப்ட். ஸோ அது வந்துட்டு அந்த வெட்டிங் நேச்சரோட சேர்க்கும் போது மித்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது இன்னும் பன்மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அ நியூ எர்த் அண்ட் நியூ ஹெவன், இப்போ அந்த உலகமே வந்து புதுசாக இருக்கும், அது வந்து ஒரு நியூ ஹெவன் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இட் இஸ் இதை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சில பேர்த்தால. யாரால அப்படின்னா சென்சுவல் அண்ட் ப்ரவுட் பர்சன்ஸ். சென்சுவல் மீன்ஸ் நமக்கு தெரியும் ரொம்ப செக்ஷுவலாக யோசிக்கிறவங்க எப்பயுமே வந்துட்டு
லவ்வில் வந்து ட்ரெண்டெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், இன்னொன்று வந்து பியூர் லவ். ஸோ யார் எல்லாம் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக யோசிக்கிறாங்களோ அவங்களாலையும், யார் தனக்கு கர்வத்தோட ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனால் எப்பயுமே இந்த பியூர் ஜாயை வந்து அவன் மனசில் ஃபீல் பண்ணவே முடியாது, அவனால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜாய் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ். இந்த ஜாய் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்வீட்டஸ்டான வாய்ஸ், அதோட மனசு உன் மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஜாய் த லூமினஸ் கிளவுட் வி இன் அவர் செல்ஸ் ஜாய்ஸ். ஸோ எல்லாருமே எப்போ வந்துட்டு அந்த இன்னர் ஹாப்பினஸ் அந்த இன்னர் பீஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கோ, அந்த மனசு வந்துட்டு அப்படியே ஆனந்தத்தில் வந்து துள்ளி குதிக்கும். அது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பெரிய லைட்டு மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். வி இன் அவர் செல்ஸ் ரிஜாய்ஸ். ஸோ அந்த ஆனந்தம் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்மளே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப குதூகலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் தீஸ் ஃப்ளோஸ் ஆல் தி சார்ம்ஸ் ஆர் இயர் ஆர் ஏ சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் திஸ் ஃப்ளோஸ் இந்த சந்தோஷம் வந்துட்டு நம்ம வார்த்தைகளும் நம்ம பார்க்குற விஷயங்கள் மூலமாகவும் வந்துட்டு அந்த சந்தோஷம் பரவும். அண்ட் ஆல் மெலடிஸ் தட் எக்கோஸ் ஆஃப் தட் வாய்ஸ். ஸோ அந்த சந்தோஷம் அந்த ஜாயினால் நம்ம கேட்குற மெலோடிஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஜாயை வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை பார்த்தா கூட அதுவும் வந்துட்டு ஆனந்தமயமாக நமக்கு தெரியும். எல்லா லைட்டுமே ஒரு பிளாக்கான ஒரு திங்கை பார்த்தா, ஒரு சேடான திங்கை பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக சந்தோஷமாக வந்து நமக்கு தெரியும் அந்த இன்னர் ஜாயில் இருக்கும்போது சொல்கிறார். அடுத்து ஸ்டான்ஸை பார்க்கலாம். தெர் வாஸ் அ டைம் வென் தவ் மை பாத் வாஸ் ரஃப், திஸ் ஜாய் வித் இன் மீ டேலிட் வித் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் வேர் பட் அஸ் த ஸ்டஃப் வென்ஸ் ஃபேன்சி மேட் மீ ட்ரீம் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே பாருங்க, தெர் வாஸ் அ டைம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. தோ மை பாத் வாஸ் ரஃப், என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ரஃப்பாகவும் நான் வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு டைம் வாழ்க்கையில் வந்து கடத்திருந்தாலும் கூட அந்த ஒரு சமயத்தில் என்கிட்ட வந்து அந்த ஜாய் வந்து இருந்துச்சு, அந்த இன்னர் பீஸும் அந்த இன்னர் லைட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படி இருந்தபோது இந்த டிஸ்ட்ரெஸ் எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்துட்டு என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. பட் அந்த கஷ்டங்கள்லையும் கூட எனக்குள்ளே வந்துட்டு அந்த இன்னர் லைட் இருந்ததுனால எவ்வளோ டிஸ்ட்ரெஸ் ஏற்பட்டாலும் எந்த எவ்வளோ மிஸ்ஃபார்ச்சுன்ஸ் ஏற்பட்டாலும் எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை ஒரு பொருட்டாகவே நான் மதிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா மீன்ஸ் ஃபேன்சி மேடுமே ட்ரீம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இந்த கற்பனை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தபோது நான் கற்பனை உலகத்தில் இருப்பேன், எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அதை மறந்துட்டு என்னால் வந்து போயட்ரி கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதனால் வந்துட்டு என்னுடைய ட்ரீம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வந்துட்டு எனக்கு பெருசாக தெரிஞ்சதுனால இந்த கஷ்டம் எல்லாமே ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஃபார் ஹோப் க்ரூ அரவுண்ட் மீ லைக் அ ட்வைனிங் வைன் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபாய்லேஜ் நாட் மை ஓன் சீம்டு மைன் பட் நவ் அஃப்ளிக்ஷன்ஸ் பவ் மீ டவுன் டு அர்த். ஃபார் அடுத்த ரெண்டு லைன் பாருங்கள், ஃபார் ஹோப் க்ரூ அரவுண்ட் மீ. ஸோ இந்த மாதிரியான எனக்குள்ளே இருந்த இந்த இன்னர் லைட் அண்ட் இன்னர் ஹோப் இருந்த வரையும் எனக்கு வாழ்க்கையில் அந்த தட்டு தடுமாறி நின்னப்போ கூட எனக்கு வந்து அந்த இன்னர் லைட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, இன்னர் ஜாய் வந்து எனக்கு இருந்துச்சு. சரி, வாழ்க்கையில் அடுத்து என்ன கட்டத்தில் பண்ணணும்னு தெரியாமல் கூட இருந்தப்போ கூட எனக்கு இந்த இன்னர் லைட் வந்து இருந்த வரையும் அந்த ஹோப் வந்து எனக்கு வந்துட்டு ட்வைனிங் வைன் எப்படி வந்து ஒரு கிரேப் வைன் வந்துட்டு படரி இருக்குமோ அது மாதிரி வந்துட்டு எனக்கு என் மனசில் இருந்த நம்பிக்கை வந்துட்டு படரி இருந்துச்சு. எனக்கு வந்து சந்தோஷமே இல்லைனாலும் கூட என்னுடைய கற்பனையான உலகத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பட் நவ், ஆனால் இப்போது, முன்னாடி அப்படி இருந்துச்சு, கஷ்டம் இருந்தால் கூட எனக்கு வந்து கஷ்டம் வந்து ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கலை. பட் இப்போது அப்படி கிடையாது. அஃப்ளிக்ஷன்ஸ்னால் வந்துட்டு கிரேட் சாரோ, அந்த சாரோ வந்துட்டு இப்போ என்னை வந்து இந்த உலகத்தில் மண்டியிட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Nor care I that they rob me of my mirth. So mirth na happiness. So inda kashtam ipo irukra kashtam enakku vandha and inner light pona nala inda kashtam vandu enna vandu mandida vekkide inda earthukku munadi mandida vekkide adhe maadhiri enoda sandoshathiy vandu adu muttama thirudittu poiduchu appdin solli solraru. But oh, each visitation suspends what nature gave me at my birth, my saping spirit of imagination. Inda moonu line romba important. Each விசிட்டேஷன், ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு எனக்கு இப்போ கஷ்டம் வரும்போதெல்லாம் என்னுடைய அந்த ஸ்பிரிட் ஆஃப் இமேஜினேஷன் சொல்கிறாருல, அதுதான் அவருடைய இன்னர் லைட்டே. அந்த இன்னர் ஒரு போயிட்டுக்கு முக்கியமானதே கற்பனை திறன், அதுக்கு முன்னாடி அந்த கம்போஸ் பண்ணுற திறன். அந்த கம்போஸ் பண்ணுற திறனோ இமேஜினேஷனோ இப்போ எனக்கு இல்லை. அது வந்துட்டு என்னுடைய பர்த் ரைட். ஒரு போயிட்டுக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு போயிட் எல்லாத்தாலையுமே வந்து ஒரு போயிட் ஆயிட முடியாது. பட் அந்த போயிட் அந்த ரைட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படிங்கிறது என்னுடைய பர்த் ரைட். நான் பிறப்பில் இருந்தே வந்து எனக்கு அது
வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட் வந்து இப்போ என்னை விட்டு போயிடுச்சு. அதனால் எப்போல்லாம் என்னை வந்து துன்பம் வந்து தாக்குதோ இப்போ என்னால் அந்த துன்பத்திலேருந்து விடுபடவே முடியல, நான் வந்து ரொம்ப கஷ்டத்தால் வாடுறேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஃபார் நாட் டு திங்க் ஆஃப் வாட் ஐ நீட்ஸ் மஸ்ட் ஃபீல் பட் டு பி ஸ்டில் அண்ட் பேஷன் அண்ட் ஆல் ஐ கேன் அண்ட் ஹாப்பி பை அப்ஸ்ட்ரூஸ் ரிசர்ச் டு ஸ்டீல் ஃப்ரம் மை ஓன் நேச்சர் ஆல் த நேச்சர் கேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபார் நவு டு திங்க், இப்போ நான் நினச்சி பார்க்கணும் அப்படின்னா என்னால் வந்துட்டு இந்த நேச்சரில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்துட்டு சும்மா பார்க்க மட்டும்தான் முடியுது, எதையுமே என்னால் மனப்பூர்வமாக ஃபீல் பண்ண முடியல, என்னால் உணர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சில விஷயம் சில நேரம் வந்து நம்மளே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேடாக இருந்தோம் அப்படின்னா ரோட்டில் நடந்து போகிற எவ்வளோ எவ்வளோ அழகான ஸ்கையாக இருந்தாலும் ட்ரீயாக இருந்தாலும் வி குட் நாட் அப்சர்வ் தட், நம்ம வந்து நம்ம தாட்ஸ்லேயே வந்து வாண்டர் ஆகிட்டு இருப்போம், இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அதே தான் இப்போ கோல்ட்ரிட்ஜுக்கு ஏற்படுது. ஸோ கோல்ட்ரிட்ஜ் வந்துட்டு என்ன தான் அவருடைய அந்த கஷ்டத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த நேச்சரை ரசித்து அது வந்து உணர்ந்து அவர் வந்து ஒரு போயட்ரி எழுத விரும்பினாலோ ஹீ கெனாட் மேக் தட், அவரால் வந்து அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. திஸ் வாஸ் மை சோல் ரிசோர்ஸ் அண்ட் மை ஒன்லி பிளான். ஸோ மை சோல் ரிசோர்ஸ் மீன்ஸ் இமேஜினேஷன், இமேஜினேஷன் மட்டும்தான் என்னுடைய சோல் ரிசோர்ஸாகவே இருந்துச்சு, என்னோடய ஒன்லி பிளான் அதுதான், என்ன பிளான் அப்படின்னா போயட்ரி எழுதுறது மட்டும்தான், பட் அது என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டில் வாட் சூட்ஸ் அ பார்ட் இன்ஃபெக்ட்ஸ் த ஹோல், ஸோ and what is almost grown the habit of my soul. So enoda habit enoda soul oda habit enna appadina I can feel and I can write poetry, but ipo in the inner light in the inner imagination and the inner spirit engitta illama ponadunala ennala or poetry kuda elada mudiyala, enoda soul vandha appadi distressful ah ukandirche, enoda inda oru vishayathunala enoda inner light ponadunala enoda whole part motta vaalkayume vandu இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழ்ந்த தீரத்தில் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது வரலாம், அடுத்தது ஒரு பிரேக்கேஜ், ஹென்ஸ் வைப்பர் தாட்ஸ். ஸோ இப்போ எல்லாமே அவருடைய அந்த தாட்ஸ்லேயே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, அவர் என்ன ஃபீல் பண்ணார், முன்னாடி எப்படி இருந்தாலும் பின்னாடி எப்படி இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக வரலாம். ஹென்ஸ் வைப்பர் தாட்ஸ் தட் காயில் அரவுண்ட் மை மைண்ட் ரியாலிட்டிஸ் டார்க் ட்ரீம் ஐ டேர்ன் ஃப்ரம் யூ அண்ட் லிசன் டு த வின் விச் லாங் ஹேஸ் ரேவ்ட் அன்னோட்டிஸ்ட் வாட் அஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹென்ஸ் வைப்பர் தாட்ஸ் மீன் வைப்பர் மீன்ஸ் பாய்சனஸ் தாட்ஸ். ஸோ இந்த பாய்சனஸ் தாட்ஸ் என் மனசுக்குள்ளே இப்போ நீங்கள் சோகமாக இருந்தீங்கனாலும் சரி சில நேரம் வந்துட்டு ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டமான என்னென்ன நம்ம ஒரு வேளை இப்போ எக்ஸாமுக்கே போகிறோம் அப்படின்னா ஒரு வேளை நம்ம படிக்காத கொஷின்ஸ்லாம் வந்துருச்சுன்னா ஒரு வேளை நம்ம வந்துட்டு பாஸ் ஆகாமல் போயிட்டோம்னா இல்லை ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் ஒரு வேளை நமக்கு அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணலைனா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓவரான ஒரு பாய்சனஸான தாட்ஸ் வந்துட்டு நமக்கு வரும். அதே மாதிரி தான் கோல்ட்ரிட்ஜுக்கும் வருது. இந்த கோல்ட்ரிட்ஜ் சொல்கிறாரு இந்த மாதிரியான ஒரு வைப்பர் தாட்ஸ் பாய்சனஸ் தாட்ஸ் வந்துட்டு எப்பயுமே என் மைண்டுக்குள்ளே ரிவால்வ் ஆகிட்டுருக்கு, என்னுடைய ரியாலிட்டிஸ் டார்க் ட்ரீம். ஸோ என்னுடைய ரியல் லைஃப்பை வந்துட்டு ரொம்ப டார்க்காக ரொம்ப மிஸ்டீரியஸாக வந்துட்டு இந்த வைப்பர் தாட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் தாட்ஸே நான் உங்ககிட்ட இருந்து இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், ஐ டேர்ன் ஃப்ரம் யூ அண்ட் லிசன் டு த வின் விச் லாங் ரேவ்ட் அன்னோட்டஸ்ட் வாட் அஸ் க்ரீம். ஸோ இதுவரையும் வந்துட்டு அவர் அந்த ஈவினிங் லைட்டை வந்து பார்த்துக்கிட்டு அதே தான் வந்து கேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ சம்டைம்ஸ் இந்த போயட்ரி வந்து எழுதுறதுனால இவர் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி அவர் வாழ்க்கைக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு இப்போ ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை நினச்சிட்டே இருந்ததுனால அந்த பாய்சனஸ் தாட்ஸ் வந்துட்டு என்னை வந்துட்டு என்னோட அந்த கேஸ் நான் அப்படியே அந்த வானத்தை பார்த்ததுலேருந்து இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், இப்போ வந்துட்டு அவுட்டர் வேர்ல்டு என்ன நடக்குதுன்னே தெரில, இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தா லாங் ஹேஸ் ரேவ்ட் அன்னோட்டிஸ்ட். ஸோ அந்த விண்டை வந்து நான் லிசன் பண்ண போகிறேன், இதுவரையும் சொல்லிட்டுருக்கேன் அப்படியே மழை அந்த சால் கூடிய வந்து மழை வந்து இப்போ பேஞ்சிட்ருக்குன்னு சொன்னார்ல, ஸோ அதுக்கு வந்து திரும்ப பார்க்குறாரு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டை பார்க்குறாரு. வாட் அ ஸ்க்ரீம் ஆஃப் ஆகனி பை டார்ச்சர் லென்த்டு அவுட் தட் லூட் சென்ட் ஃபோர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஒரு லூட்லேருந்து அந்த ஏயோலியன் லூட் இருக்குல்ல அதுலேருந்து ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த மியூசிக் வந்து மெல்லமாக கேட்டுச்சுல, இப்போ அதே லூட்லேருந்து அப்படியே ஒரு பெரிய ஸ்ட்ரிங் அப்படியே ரொம்ப வேகமாக அசைச்சு விட்டால் எப்படி வந்து மியூசிக் வந்து லவுடாக ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி வருமோ, எப்படி வந்து ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி அழுகுமோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து என் வீட்டில் அந்த மழை பெய்யறதுனால அந்த காற்று வந்து அவ்வளோ சவுண்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தவ் வின் த ட்ரேவஸ்ட் வித்தவுட் பேர் கிராக் ஆர் மவுண்டைன் ட்ரெயின் ஆர் பிளாஸ்டட் ட்ரீ ஆர் பைன் க்ரோவ் விதர் உட் மேன் நெவர் க்ளோம்
க்ளோம் ஆர் லோன்லி ஹவுஸ் லாங் ஹெல்ட் வித் அ விச்சஸ் ஹோம் மீட் திங்ஸ் வித் ஃபிட்டா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் தி மேட் லுனாடிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஸோ ஏன் வந்துட்டு என் வீட்டு பக்கத்தில் காற்றே நீ அடிச்சிட்ருக்கேன், ஏன் இவ்வளோ ஹெவியாக மழை பெய்கிற, தயவு செஞ்சு இங்கே பெய்யாத, போய் பேர் கிராக் ஏதாவது ஒரு மொட்டை காட்டில் வந்து பெய், இல்லாட்டி மவுண்டெயினாக பார்த்து போய் பெய், ஏதாவது ராக்கி மவுண்டெயின் இருக்குல்ல அங்கே போய் வீசு, அங்கே போய் வந்து மழை பெய், அங்கே போய் ஹெவியான காற்றை வீசு. இங்கே வந்துட்டு ஒரு 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 மனுஷன் எப்படி வந்துட்டு ஒரு துன்பத்தால் வாடி அவன் வந்துட்டு அவனோட துன்பத்தை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது, அந்த ஆகனியில் அழுகிறானோ அந்த மாதிரி வந்துட்டு சவுண்டு கேட்குதாமா இவருக்கு. அந்த நேச்சர் அந்த விண்டோ வந்து அந்த மாதிரி ஒன்று அவர் சவுண்டு போடுது. இந்த சவுண்டு வந்து பொறுக்க முடியாமல் தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கோல்டு சொல்கிறாரு, நீ போய் அங்கேயெல்லாம் சவுண்டு போடு, பேர் கிராகுக்கு போ, மவுண்டெயினுக்கு போ, பிளாஸ்டட்ரீ, பிளாஸ்டட்ரீனா வந்துட்டு ஒரு ஒரு அந்த இடி இடிச்சா அந்த ட்ரீ வந்துட்டு அப்படியே அந்த இடியில் வந்துட்டு கருகி போயிருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு ட்ரீ கிட்ட போய் சவுண்டு போடு. இல்லை பைன் க்ரோ பைன் மரங்கள்லாம் இருக்கும்ல அந்த மரம் உட்டன் உட்பனால் கூட வந்துட்டு கிளைம் பண்ண முடியாத சில மரங்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் சத்தம் போடு. இங்கே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பகுதியில் வந்துட்டு ஏன் சத்தம் போடுற, இது வந்துட்டு இந்த லுட்டானிஸ்ட்னு சொல்கிறாரு. அந்த லூட்டை வந்துட்டு அசைக்க இந்த காற்று வந்துட்டு அஸ் ரிசல்ட்டாக எது வருது அப்படின்னா ஒரு லூட், இது இந்த காற்றை வந்துட்டு அப்படியே எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லூட்டை வந்து அசைச்சோம், ஒரு லூட்டை வந்துட்டு இசைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வர சவுண்டு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த காற்றவே வந்துட்டு மேட் லுட்டானிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்சானிஃபை பண்ணுறாரு. ஹூ இஸ் இன் திஸ் மவுண்ட் ஆஃப் ஷவர்ஸ் ஆஃப் டார்க் க்ரௌன் டார்க் ப்ரௌன் கார்டன்ஸ் அண்ட் ஆஃப் பீப்பிங் ஃப்ளவர்ஸ் மா Marcus devils yule which verse or wintry song that blooms buds and timorous leaves among thou actor perfect in all tragic sounds nu solraar. So nee or mad lutanist ah iruka thavalam inga vandu sound potiruka pesam pol poi motta kaatla vandu sound poda vendidana unnoda sound la anga vechikka vendidana appdi solli kekkraare. And month of shower, it is a month of shower, so idu vandu or winter season. In the winter season la vandu enna aguda appadina nariya gardens la vandu appdi poothu kulungudhu nariya poothu குழுவதுமே நிறைய கார்டன்ஸ்ல இப்போ தான் வந்து துளிர் விட்டுருக்கு, நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸில் வந்து இப்போ தான் துளிர் விட்டுருக்கு நிறைய கார்டன்ஸ். இந்த டார்க் ப்ரௌன் மீன்ஸ் இந்த நைட் டைமில் வந்துட்டு அந்த கார்டனை வந்து சொல்கிறாரு, டார்க் ப்ரௌனாக இருக்குது. பீப்பிங் ஃப்ளவர் அப்படின்னா வின்டர் சீசனில் இப்போ தான் வந்துட்டு எல்லா பூக்களும் மொட்டு விட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இப்படி காற்று இப்படி ஸ்டாமை வந்துட்டு நீ வீசினா அப்படின்னா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். மேக்கஸ் டெவில்ஸ் யூல், டெவில்ஸ் யூல் அப்படின்னா வந்துட்டு கிறிஸ்மஸே வந்துட்டு டெவில் கொண்டாடுற கிறிஸ்மஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்மஸ் எப்பயுமே வந்துட்டு மனுஷங்க சந்தோஷமா கொண்டாடப்படுது, பட் அது டெவில் எப்படி கொண்டாடுமோ அந்த மாதிரி இருக்கும் உன்னோட மியூசிக். இப்போ இந்த விண்ட், இந்த விண்ட்ல இருந்து வர சவுண்ட் வந்துட்டு அவ்வளோ டார்க்கா அவ்வளோ வேர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விண்ட்ரி சாங்கை விட இது வந்துட்டு ரொம்ப வேர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருந்த பிளாசம் பிளட்டு டிமோரஸ் லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே உதிர்ந்து போயிடும் போல் இருக்கு உன்னுடைய காற்றுல அந்த இடியும் அந்த மலையில அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். யூ ஆக்டர் பர்ஃபெக்ட் இன் ஆல் ட்ராஜிக் சவுண்ட்ஸ், ஸோ இப்போ விண்டை வந்துட்டு அப்படியே பர்சானிஃபை பண்ணுறாரு. விண்டே நீ வந்துட்டு ஒரு ஆக்டரு, நீ வந்துட்டு எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து நீ சூட் ஆகும் அப்படின்னா இந்த ட்ராஜடி படம்லாம் எடுப்பாங்கள்ல அந்த ட்ராஜடியில் வந்து மியூசிக் போட சொன்னாங்க அப்படின்னா அந்த ட்ராஜிக் சவுண்டுக்கு தான் உன்னோட மியூசிக் வந்து செட் ஆகும், இங்கே இருக்கிற ஏரியாவுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தௌ மைட்டி poet even to frenzy bold what tell thou now about this of the rushing of an host in rout which groans of trampled men with smarting wounds at once they groan with pain and shudder with the cold but hush there is a pass of deepest silence. So இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். இந்த மைட்டி போய்ட் எவ்வளோ பெரிய போய்ட்டாக இருந்தாலும் கூட உன்னோட இந்த விண்டு சவுண்டை கேட்டானா பயந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் டெல்லஸ்ட் தௌ நோ அபவுட், இப்போ நான் நீ என்ன தான் இப்போ வந்துட்டு சொல்ல வரேன் என்கிட்ட, வாட் இவ்வளோ காத்தடிக்கிற இவ்வளோ மழை பெய்யற இந்த சவுண்ட் வந்து எனக்கு கேட்குது, வாட் ஆர் யூ கோயிங் டு டெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திஸ் ஆஃப் அ ரஷ்ஷிங் அண்ட் ஆஃப் அன் ஹோஸ்ட் இன் ரவுட், இந்த சத்தம் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எப்படி இருக்காமா, and a host in rout with groans of trampled men with smarting wounds. So இந்த ஆர்மியில எல்லாம் வந்துட்டு இந்த போர்ல எல்லாம் வந்துட்டு வீழ்ந்திருப்பாங்கல்ல வீரன்கள், ஸோ அந்த வீரனுடைய காயத்தினால வந்துட்டு அவன் எப்படி கத்துவானோ, அவன் எப்படி க்ரோன் பண்ணுவானோ, அந்த வழியினால அவன் எப்படி துடிச்சு கத்துவானோ அந்த மாதிரி இருக்கும் அவனோட சவுண்டு. இது ரொம்ப ஹெவியா இருக்கு. அந்த ஷட்டர் வித் கோல்டு, ஸோ அந்த கோல்டு கிளைமேட்ல அந்த வீரனை வந்துட்டு அந்த பேட்டில் ஃபீல்ட் அப்படியே தோத்து கிடப்பான். அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக மென் எப்படி சேர்ந்து ஆர்மி மென் எப்படி சேர்ந்து கத்துவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் உன்னோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரையும் அந்த காற்று வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு சவுண்டை மேக் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு சைலன்ஸ், பட் ஹஷ்
தெர் இஸ் அ பாஸ் ஆஃப் டீப்பஸ்ட் சைலன்ஸ். இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு அமைதியாக மாதிரி, திடீர்னு காத்தடிச்சு, திடீர்னால அப்படியே காத்தடிச்சு ஹெவியாக மழை பெஞ்சிட்டு ரொம்ப சவுண்டு மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு அப்படியே அமைதியாயிடுச்சு, மலையில் அப்படியே நின்றுச்சு. நவ் ஆல் தட் நாய்ஸ் ஆஃப் அ ரஷ்ஷிங் க்ரௌட் வித் க்ரோன்ஸ் அண்ட் ட்ரெமுலர் ஸ்டட்டரிங்ஸ் ஆல் இஸ் ஓவர். ஸோ அந்த க்ரோன்ஸு அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ அப்படியே அமைதியாயிடுச்சு. ஆல் இஸ் ஓவர், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இட் டெல்ஸ் அனதர் டேல், இப்போ வந்துட்டு அது புது கதையை சொல்லுது. முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆர்மி மேன் வந்துட்டு அவன் பேட்டில் ஃபீல்டில் வந்து காயப்பட்டவன் எப்படி கத்துவானோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாமே அமைதியாயிடுச்சு. இப்போ அந்த விண்டு வந்து வேறு சவுண்டை கொடுக்குது. இட் இஸ் அனதர் டேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விச் சவுண்ட்ஸ் லெஸ் டீப் அண்ட் லவுட். ஸோ முன்னாடி வந்து ஹெவி லவுட் அண்ட் நாய்ஸாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு அந்த காற்று அப்படியே மெதுவாக சத்தத்தை கொடுக்குது. விச் இஸ் லெஸ் டீப் அண்ட் லெஸ் லவுட், அ டேல் ஆஃப் லெஸ் அஃப்ரைட். ஸோ லெஸ் அஃப்ரைட்னா வந்துட்டு அஃப்ரைட். இப்போ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அந்த காற்று கொடுத்த சத்தம் வந்து ரொம்ப பயத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த இந்த இப்போ அடிக்கிற காத்தோடைய சவுண்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் பயத்தை வந்து கம்மியாக தர மாதிரி இருக்குது. அண்ட் டெம்பர்டு வித் டிலைட் ஆஸ் ஆட்வே செல்ஃப் ஹேட் ஃப்ரேம்டு த டெண்டர் டெண்டர்லே திஸ் ஆஃப் அ லிட்டில் சைல்ட் அப்பான் அ லோன்சம் வைல்ட் நாட் ஃபார் ஃப்ரம் ஹோம் பட் ஷி ஹேட் லாஸ்ட் ஹவே நவ் மோன்ஸ் நவ் அ லோ இன் அ பிட்டர் கிரிஃப் அண்ட் ஃபியர் அண்ட் நவ் ஸ்க்ரீம்ஸ் லவுட் அண்ட் ஹோப்ஸ் டு மேக் ஹர் மதர் ஹியர். ஸோ பியூட்டிஃபுல்லான லைன்ஸு. ஸோ இதுவரையும் வந்துட்டு அவருக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த சவுண்ட் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் இப்போ வந்துட்டு அந்த அப்படியே அந்த சுற்றி இருக்காரு, சுற்றி எல்லாமே அமைதியாக ரொம்ப காமாக இருக்குது. இப்போ வந்துட்டு அவருக்கு வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் கேட்குற சவுண்ட் எது மாதிரி இருக்குது தெரியுமா? ஓட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்கார், அந்த போயட் எழுதின ஒரு பாடலில் வர ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த போயட் வந்துட்டு ஒரு போயம் எழுதியிருப்பார். அந்த போயமில் வந்துட்டு ஆட்வேவோட போயமில் ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு வந்துட்டு வழி தவறிடுவாள். ஸோ அவள் வீட்டுக்கு போகிற வழி தவறி அவள் வந்துட்டு வழியை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிப்பா. ஸோ ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணி ரொம்ப லவுடா, ஒரு குழந்தை லவுடா அழுதா எப்படி இருக்கும், கீச் கீச்சுன்னு இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சவுண்டோட அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாவை வந்து கத்தி கத்தி, அம்மா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. ஸோ நான் சத்தம் போட்டால எங்க அம்மா என்னை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வழி தடுமாறி போனா பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா. இன்னும் ஹோப் அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் தான் வந்துட்டு இப்போ இங்க எனக்கு வந்து கேட்குது. ஆட்வியோட போயம்ல வர அந்த பொண்ணு கொடுக்குற சவுண்டு மாதிரி இந்த விண்டு வந்து இப்ப மெல்லிசையா வந்து சவுண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் ஃபைனல் ஸ்டான்ஸா. திஸ் மிட் நைட் பட் ஸ்மால் தாட்ஸ் ஹாவ் ஏ ஆஃப் ஸ்லீப் ஃபுல் செல்டம் மே மை ஃப்ரெண்ட் சச் விஜில்ஸ் கீப் விசிட் ஹர் ஜென்டில் ஸ்லீப். ஸோ இது அப்படியே பிரேக்கேஜ். இப்போ இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களே எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விண்ட் கிளைமேட்டையும் பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, திஸ் மிட் நைட் பட் ஸ்மால் தாட்ஸ் ஹாவ் ஏ ஆஃப் ஸ்லீப். ஸோ எனக்கு தூங்கணுன்ற எண்ணமே சுத்தமாக கிடையாது. ஃபில்ஸ் செல்டம் மே மை ஃப்ரெண்ட் சச் விஜில் ஸ்கிப் பட் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கால, அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா சாரா ஹட்சின்சன். அந்த பொண்ணு வந்துட்டு என்ன மாதிரி வந்து தூங்காமல இருக்க மாட்டா, அவன் வந்துட்டு நல்லா தூங்குவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விசிட் ஹர் ஜென்டில் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் இங்கே வந்து ஸ்லீப்பை வந்துட்டு ஒரு பர்சனாக பர்சானிஃபை பண்ணுறாரு. ஸ்லீப்பே தூக்கமே கொஞ்சம் அவளை போய் பாரு, அவள் தூங்காமல் இருந்தால் அவளுக்கு வந்து தூக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வித் விங்ஸ் ஆஃப் ஹீலிங். ஸோ அவனோட ஹீலிங் பவரோட அவள் வந்துட்டு ஏதாவது துன்பத்தோடு இருந்தாலோ, அவள் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ, அவளுக்கு வந்துட்டு இந்த ஸ்லீப்பை போய் கொடு, இந்த தூக்கத்தை வந்து கொடு, என்னை வந்து விட்டுட்டு அங்கே போ, எனக்கு வந்து இப்போதைக்கு தூக்கம் இல்லை, நீ வந்து தூக்கத்தை கொடுக்கணும்னு நினச்சினா அவளுக்கு போய் கொடு, அவள் ஏதாவது துன்பத்தில் வாடிட்டு இருந்தா அப்படின்னா அந்த துன்பத்தை எல்லாத்தையுமே வந்து ஹீல் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் மே தி ஸ்டார்ம் பி பட் அ மவுண்டைன் மர்த். ஸோ இந்த ஸ்டார்ம் வந்துட்டு ஒரு மவுண்டைன் மர்த்தாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும் அவளுக்கு. ஸோ இந்த ஸ்டாம் வந்துட்டு இவ்வளோ இடியுடன் மழையெல்லாம் பேஞ்சிருக்கு, இந்த ஸ்டாம் வந்துட்டு அவளுக்கு சந்தோஷத்தை தரட்டும், பயத்தை தர வேணாம், மவுண்டைன் பர்த்தாக இருக்கட்டும். மே ஆல் த ஸ்டார்ஸ் ஹேங் பிரைட் அபவ் ஹர் டுவெல்லிங். ஸோ இந்த ஸ்டாம் எல்லாமே வந்துட்டு மவுண்டைனில் வந்துட்டு இருக்கட்டும், அவளோட வீட்டு மேலே எல்லா இந்த ஸ்டாம் வந்துட்டு அங்கே அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவளோட வீடு மேலே ஆல் த ஸ்டார்ஸ் ஹேங் பிரைட் அபவ் ஹர் டுவெல்லிங். ஸோ அவள் இருக்கிற இடத்துக்கு மேலே, அவள் வீட்டுக்கு மேலே வந்துட்டு ஸ்டாம் மழை வர வேணாம், அதுக்கு பதிலாக அந்த ஸ்கை மேலே அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு அழகாக வந்துட்டு பிரைட்டாக ஹேங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சைலண்ட் ஆஸ் தோ தே வாட்ச் த ஸ்லீப்பிங் அர்த். ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு எப்படி இந்த சைலண்டான ஸ்லீப்பிங் அர்த்தை வந்து பார்த்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவள் வீடு வந்து அமைதியாக மெதுவாக இருக்கட்டும், நீ போய் ஸ்லீப்பே அவளை விசிட் பண்ணி தூங்கவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் த லவ் ஹி ஹேட் டுவர்ட்ஸ் சாரா ஹட்சின்சன். ஸோ அந்த பொண்ணு மேலே இருக்கிற லவ்னால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அன்பை தராரு.
அவருக்கு வந்துட்டு விஷ் பண்ணுறாரு. அவர் வந்து எப்பயுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. வித் லைட் ஹார்ட் மே ஷீ ரைஸ். ஸோ அவள் வந்து தூங்கி எழும்போது, ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்லீப்பிங் அர்த் அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கட்டும். வித் லைட் ஹார்ட், ஒரு லைட் ஹார்ட்டோட வந்து காலையில் எந்திரிக்கும் போது நிம்மதியாக எந்திரிக்கட்டும். கே ஃபேன்சி சியர்ஃபுல் ஐஸ். ஸோ அவள் காலையில் எந்திரிக்கும் போது சந்தோஷமாக நிம்மதியாக ரொம்ப சியர்ஃபுல்லான ஐஸோட எந்திரிக்கட்டும். ஜாய் லிஃப்ட் ஹர் ஸ்பிரிட், ஜாய் அட்யூன் ஹர் வாய்ஸ் டு ஹர், மே ஆல் திங்ஸ் லிவ் ஃப்ரம் போல் டு போல். ஸோ அவளுக்கு வந்துட்டு அவளோட ஸ்பிரிட், எனக்கு தான் இன்னொரு ஸ்பிரிட் இல்லை, எனக்கு தான் இன்னொரு ஜாய் இல்லை, அவள் வந்து காலையில் எழுந்திருக்கும் போது துடி துடிப்போட எழுந்திருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அவளோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டு ஹர் ஆல் த திங்ஸ் மே லிவ். ஸோ அவளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே வந்துட்டு சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கட்டும் அப்படி. தேர் லைஃப் தட் எட்டிங் ஆஃப் ஹர் லிவிங் சோல். ஸோ அவர் சுற்றி இருக்கிற எல்லா விஷயமுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கட்டும். எல்லா ஈச் அண்ட் லிவிங் சோல், அவளை சுற்றி இருக்கிற எல்லா இச்சு அண்ட் லிவிங் சோல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கட்டும். ஓ சிம்பிள் பிரைட் கைடட் ஃப்ரம் அபவ், டியர் லேடி ஃப்ரெண்ட் டிவோர்ஸ்ட் ஆஃப் மை சாய்ஸ், தோ மே பி தௌ எவர் எவர் ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓ சிம்பிள் ஸ்பிரிட், ஓ சிம்பிள் ஸ்பிரிட்டுங்கிறது இங்கே வந்து அந்த சாரா ஹட்சின்சனோட அவளோட ஸ்பிரிட்டை சொல்கிறது. நீ வந்து ரொம்ப சிம்பிளான கேர்ள், கைடட் ஃப்ரம் அபவ், நீ வந்துட்டு கடவுளோட படிக்கப்பட்ட ரொம்ப சிம்பிளான ஸ்பிரிட்டை, டியர் லேடி டியர் கேர்ள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஃப்ரெண்ட் டியர் லேடி அண்ட் ஃப்ரெண்ட், யூ ஆர் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், டிவோர்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஃபெய்த்ஃபுல்லான ஃப்ரெண்ட், யூ ஆர் தி ஃப்ரெண்ட்ஃபுல் ஆஃப் மை சாய்ஸ். சில பேருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீ தான் எனக்கு க்ளோஸ் ஆன மை சாய்ஸ், தவ் தஸ் மேபி தவ் எவர். ஸோ என்னுடைய க்ளோஸ் ஆன என்னுடைய சாய்ஸ் ஆன ஃப்ரெண்டே, நீ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வரு, இந்த சந்தோஷம் எப்பயுமே வந்துட்டு உன் மனசில் வந்து நிலைச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிக்கிறார். ஓகே, இப்போ வந்து இந்த போயமோட என்டையர் சம்மரி பார்த்தாச்சு. இப்போ இந்த போயம் வந்துட்டு என்ன ஃபார்ம் அண்ட் ஸ்டான்ஸில் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு எட்டு, நம்ம பார்த்தோம்ல எட்டு இர்ரெகுலர் ஸ்டான்ஸாக போயம்ஸ். சில போயம் இல்லை சில பேராகிராஃப் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு, சில பேராகிராஃப் வந்து லாங்காக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அண்ட் இர்ரெகுலர் ஸ்டான்ஸாஸ், கரெக்டான லைன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த லைன் இந்த இதுக்கு வந்துட்டு என்ன மீட்டரில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயாம்பிக் மீட்டரில் வந்து எழுதியிருக்காங்க. டடம் டடம் டடம்னு சொல்லிட்டு அந்த சவுண்டில் தான் வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லைன் படித்து பார்த்தோம் அப்படின்னா, this midnight what small thoughts have I of sleep அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அயாம்பிக் இதில் தான் எழுதியிருக்காங்க. ரைம் ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப கரெக்டாலாம் இல்லை, அங்கங்கே தான் வந்துட்டு எழுதியிருக்காரு நம்ம எஸ்டி காலேஜ். ஸோ இதுதான் வந்துட்டு த போயம் டிஜெக்ஷன் அண்ட் ஓட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற போயம் என்ன அப்படின்னா குப்லா கான். ஸோ குப்லா கான் வந்து எஸ்டி காலேஜ் தான் எழுதியிருக்காரு. குப்லா கான் அப்படின்ற இந்த போயமுக்கு வந்துட்டு மூணு டைட்டில் இருக்குது, குப்லா கான், ஆர் அ விஷன் இன் அ ட்ரீம், அ ஃப்ராக்மெண்ட். ஸோ இந்த போயமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான போயம். எஸ்டி காலரிஜே இந்த போயம் வந்துட்டு போயம் இல்லை, இது ஒரு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் ஃப்ராக்மெண்ட் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய பேக்ரவுண்ட் செட்டிங் என்ன அப்படின்னா, நான் சொன்னதில் எஸ்டி காலரிஜ் வந்துட்டு ஓபியம் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த ஓபியமோட எஃபெக்டில் வந்துட்டு அவர் வந்து போயட்ரி வந்துட்டு அவரால் வந்து கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி நம்ம டிஜெக்ஷன் அண்ட் ஓடில் பார்த்தோம்ல. ஸோ இப்போ இந்த போயமில் என்னாகுது அப்படின்னா, ஒரு நைட்டு இவர் ஓபியம் எடுத்துட்டு அந்த ஓபியம் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு குப்லா கான் அப்படின்ற ஒரு கிங்கை பற்றி வந்து ரீட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து தூங்கி போயிடுறாரு. ஸோ தூங்கி போனதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு அந்த குப்லா கான் கிங்கே வந்து அவரோட ட்ரீமில் வர மாதிரி இருக்குது. ஒரு என்டையர் கதை ஒரு போயுமே வந்துட்டு இவருக்கு வந்து அந்த ட்ரீமில் வந்துட்டு வருது. ஸோ அந்த போயமும் வந்துட்டு வந்ததுக்கப்புறமா இவர் வந்து முழிச்சுக்கிறாரு. முழிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொயட்டிக் லைன்ஸ் அவருக்கு வந்து ட்ரீமில் என்ன வந்துச்சோ அந்த லைன்ஸ் அப்படியே வந்துட்டு எழுதலான்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்காரு. எழுதி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெக்கார்ட் பண்றப்போ இவர் வீட்டு கதவை வந்து யாரோ வந்து தட்டுறாங்க. ஸோ இவர் வந்து அப்போ எங்க இருக்காரு அப்படின்னா, போர்லாக், POR LOCK, போர்லாக் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து அவர் அப்போ இருந்திருக்காரு. ஸோ போர்லாக் அந்த வீட்டை வந்து யாரோ தட்டுறாங்க. ஸோ இவர் வந்து அந்த பர்சன் வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, அ பர்சன் ஃப்ரம் போர்லாக்னு சொல்றாரு. யாரோ வந்துட்டு என் வீட்டை வந்து கதவை தட்டினோன்னே அந்த பர்சன் கிட்ட பேசிட்டு நான் திரும்ப வந்துட்டு என்னோட பெண் எடுத்துட்டு நான் வந்து எழுத வந்து உட்காந்தேன். ஆனா பாதி லைன்ஸ் எனக்கு வந்து மறந்து போச்சு, சில சில இமேஜஸ் தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த சில இமேஜஸை வந்து கனெக்ட் பண்ணி தான் நான் அந்த போயமை வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலியும் வந்துட்டு என்டையர் போயம் கிடையாது, என் ட்ரீமில் வந்து அதே போயம் வந்து நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறதில்ல. ஏன் அப்படின்னா அந்த பர்சன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணனால என்னால் ஃபுல்லாக போயமை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் நாட் அ போயம், இட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எனக்கு ட்ரீமில் ஒரு விஷன் வந்துச்சு, அந்த விஷனால தான் வந்து நான் இந்த போயமை வந்து எழுதுறேன்னு சொல்கிறாரு. ஸோ குப்
குப்லா கான் அப்படின்னா யார் அப்படின்னா, ஹீஸ் ஆக்சுவலி இட் இஸ் அ காலஸ் குப்லாய் கான். ஹீ இஸ் அ மங்கல் எம்பரர். ஸோ ஒரு சைனீஸ் எம்பரர். அந்த சைனீஸ் எம்பரர் தான் வந்துட்டு யுவான் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனாசிட்டியை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அந்த டைனாசிட்டியோட கிங்கை பற்றி இவர் வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி ஷன்னடோ அப்படின்ற ஒரு பிளேஸை பற்றி வந்து படிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த பிளேஸை அந்த கிங்கை பற்றி வந்துட்டு இவருக்கு ஒரு கனவாக வந்திருக்கு. அந்த கனவாக வந்ததை வந்துட்டு இவர் ஒரு போயட்ரியாக எழுதியிருக்காரு. இந்த போயட்ரி கலெக்ஷன் வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் வந்து 1797 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 1816 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்த போயம் வந்து பப்ளிஷே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். பட் லார்ட் பைரனோட இன்சிஸ்ட்னால வந்துட்டு இவர் வந்து இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நீங்கள் இவருடைய ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து இருந்திருக்காங்க. சார்ல்ஸ் லாம் இருந்திருக்காரு, வேர்ட்ஸ்வர்த் இருந்திருக்காரு, லார்ட் பைரன் இருந்திருக்காரு. எல்லாருமே வந்துட்டு இவருக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு ஸ்வீட்டஸ்டான பர்சன் நம்ம கவுல்ட்ரி வந்து இருந்திருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த சார்ல்ஸ் லாம்போட 4 எஸ்ஏஸ் இருக்குல்ல உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு பிஜிடி ஆப் இங்கிலீஷ்க்கு, இல்லை மித்த எக்ஸாம்ஸ் வந்து பர்சியூ பண்ணிட்டு இருக்கேங்கனாலும் அந்த எஸ்ஏஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, அந்த எஸ்ஏ வந்து ட்ரீம் சில்ட்ரன் ரெவரி, அதுக்கப்புறம் சவுத் சி ஹவுஸ், இந்த மாதிரியான 4 எஸ்ஏ வந்து நான் ஒரே வீடியோவில் கம்ப்ரஸ் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை வந்து ஐ பட்டனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ குப்லா கானோட போயமோட சமரிக்குள்ளே போகலாம். ஸோ லைன் பை லைன் பார்க்கலாம். In Xanadu, did Kubla Khan a stately pleasure dome decree where Alf, the sacred river, ran through caverns measureless to man. How to sunless sea, so twice 5 miles of fertile ground with walls and towels were griddled round, and there were gardens bright with sinuous rills where blossomed many an incense bearing tree, and here were forests ancient as the hills enfolding sunny spots of க்ரீனரி. ஸோ அழகான ஒரு போயமு. இன் ஜனடு, ஜனடு அப்படின்ற இடம் வந்து உண்மையாலுமே கிடையாது, இட் இஸ் அன் ஓரியன்டல் பிளேஸ், கற்பனை பண்ணப்பட்ட ஒரு இடம், கல்ரஜால கற்பனை பண்ணப்பட்ட ஒரு இடம். ஸோ குப்லா கான் அப்படின்ற இந்த கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஜனடு அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குற டிக்ரின்னா ஆர்டர் கொடுக்குற என்ன ஆர்டர் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்லி ப்ளஷர் டோம் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸ்டேட்லி ஒரு கிங்குக்கு வந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் ப்ளஷர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ப்ளஷர் வேணுங்கிற ஒரு பெரிய டோம் கட்டணும், ஒரு கிங்டம் வந்து கட்டணும் சொல்றாரு. டோம்னா என்னன்னு தாஜ்மஹால்லாம் பார்த்துருக்கீங்களா, இப்போ இந்த பிக்சர்ல கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கூரை வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கு, அது மாதிரி டோம் ஆர்க் ஷேப்ல வந்துருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸ் தான் வந்துட்டு டோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பில்டிங்ஸ் மோஸ்ட்லி வந்து முஸ்லிம்ஸ் தான் கட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு டோம், ஒரு ப்ளஷர் டோம் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு அவரோட அசோசியேட்ஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ இந்த ப்ளஷர் டோம் வந்து எங்க கட்டணும் அப்படின்னா, இந்த ஜனடுன்ற பிளேஸ்ல கட்டணும். ஏன் அப்படின்னா, ஜனடுன்ற பிளேஸ் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு 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 இடத்துல இருக்கிற ஒரு பாரடைஸ்னே சொல்லலாம், ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸை வந்து குப்லா கான் வந்து பார்க்குறாரு, பார்த்து ஆர்டர் கொடுக்குறாரு. இது எல்லாமே வந்து கற்பனையான கதை தான். ஸோ பார்த்துக்கோங்க. வேர் ஆல்ஃப் த சேக்ரட் ரிவர் ரேன் த்ரூ கேவன்ஸ் மெஷர்லெஸ் டு மேன் டவுன் டு அ சன்லெஸ் சி. ஸோ இந்த ஜனடு அப்படின்ற பிளேஸில் தான் வந்துட்டு உலகத்தின் பேர் போனப்பட்ட ஆல்ஃப் அப்படின்ற அந்த ரிவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இட் இஸ் சேக்ரட் பிகாஸ் சேக்ரட்னா என்ன அப்படின்னா, ஹோலி ரிவர், இட் இஸ் அன்டச்சு பை மேன். ஸோ ஏன் இங்கே ஹோலின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரையும் மனித காலே படாத வந்துட்டு இடம் தான் வந்து அந்த ஜனடு. அதுலேயும் வந்துட்டு ஹோலியஸ்ட் ரிவர் ஏன் அப்படின்னா, மனுஷன் வந்து யூஸ் பண்ணாத அந்த வாட்டர் வந்துட்டு ஜனடு, அந்த ஜனடுவில் இருக்கிற அந்த ஆல்ஃப் ரிவர். அதனால வந்து இவர் சாக்ரட் ரிவர்னு சொல்கிறாரு. ரேன் த்ரூ கேவன்ஸ். ஸோ த்ரூ கேவன்ஸ் அப்படின்னா வந்து அந்த ஜனடு அப்படின்ற பிளேஸ் வந்துட்டு நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி சாதாரண பிளேஸ் கிடையாது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பேரடைஸ். நிறைய ஹில்ஸாக இருக்கும், நிறைய மவுண்டைன் பகுதிகள் நிறைஞ்ச ஒரு காட்டு பகுதி, ஒரு மவுண்டைன் பகுதி நிறைஞ்ச ஒரு சொர்க்க மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு இந்த ஆல்ஃப் நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆல்ஃப் நதி எப்படி ஓடுது அப்படின்னா, இந்த மவுண்டைனுக்கு இடையிலலாம் வந்துட்டு கேவன்ஸ் இருக்கும். கேவன்ஸ்லாம் வந்துட்டு இடு ஒரு மாதிரி பிளவு மாதிரி இருக்கும். அந்த கிராக், அந்த அடியில் அந்த கிராக்குள்ளே போய் பார்த்தா நிறைய அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அந்த பெரிய ஸ்பேஸ் அந்த மவுண்டைனோட கிராக்கில் வந்துட்டு அந்த நதி வந்து ஓடிட்டுருக்கு. அந்த கிராக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அந்த பெரிய ஸ்பேஸில் தான் வந்துட்டு அந்த நதி வந்து ஓடிட்டுருக்கு, மவுண்டைன் கீழே அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த அது வந்துட்டு மனுஷனால் மெஷரே பண்ண முடியாது, இட் இஸ் மெஷர்லெஸ் டு மேன். மனுஷனால் வந்து போய் பார்க்க முடியாத ஒரு ஆழ்ந்த பகுதியில் அந்த
மவுண்டனுக்கு கீழே வந்து அந்த நதி வந்து ஓடிட்டுருக்கு. இட் இஸ் டவுன் டவுன். எப்படி டவுன் அப்படின்னா சன்னு கூட வந்துட்டு சன் கூட வந்துட்டு அந்த சீ மேலே படாதாமா. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ரிவர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆல்ஃப் ரிவர் வந்து இந்த ஜனடு அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். So, twice 5 miles of fertile ground with walls and towers were girdled around, and there were gardens bright with sinuous rills where blossomed many as incense-bearing tree, and here were animals ancient as the hills enfolding sunny spots of greenery. So, நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லா 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 இடத்தையுமே இப்போ நம்ம ரெவல்யூஷனு அதுக்கப்புறம் சிவிலைசேஷன்ற பேரில் ஒரு இடத்த விட்டு வைக்கிறதுல ஒரு காட்டை விட்டு வைக்கிறதுல நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக எல்லா விளைநிலங்கள் எல்லா பகுதியையும் வந்துட்டு இப்போ நாம் பிளாட் போட்டு வித்து எல்லாமே பில்டிங்ஸ் ஆக்கிட்டு இருக்கோம். இதே விஷயத்தை தான் எஸ்டி காலரேஜ் 1700களிலே சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே இந்த ப்ராப்ளத்தை தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். வித் டுவைஸ் 5 miles. ஸோ ஜனோட் குப்லா கானோட அசோசியேட்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கள அவங்க இவர் ஆர்டர் போட்ட மாதிரி அங்கே போய் ப்ளஷர் டோம் கட்டலான்னு ஜனோடுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு ஒரு ஃபர்டைல் கிரவுண்ட் நல்ல ஃபர்டைலாக இருக்கிறாங்க இயற்கைக்கு எதிரானது. ஓகேவா, நம்ம வந்து இயற்கையை நம்ம அமேசான் காட்டு பகுதி பார்க்குறோம், காட்டு தீ பார்க்குறோம், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இது எல்லாமே அஸ் எ ரிசல்ட் கிளைமேட் சேஞ்சு இது எல்லாமே எதனால் ஏற்படுது அப்படின்னா மோஸ்ட்லி டிஃபாரஸ்டேஷனால தான் ஏற்படுது. மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேச்சரை அழிச்சிட்டு வரான். ஸோ இங்கேயும் குப்லாக்கான அவனோட ப்ளெஷருக்காக வேண்டி ஒரு அருமையாக ஒரு பேரடைஸ் மாதிரியான இருக்கிற பிளேஸில் போய் ஒரு டோமை கட்டுறான். அந்த டோமை கட்டுறதுக்காக வேண்டி ஒரு நல்ல ஃபர்டைலாக இருக்கக்கூடிய கிரவுண்டை அப்படியே மொத்தமாக தீட்டு கட்டுறான். ஸோ ஃபர்டைல் கிரவுண்டை 10 miles சுற்றியாச்சு. சுற்றி தேவர் கார்டன். ஸோ இவங்க வந்து அந்த வால்ஸ் கட்டுற அந்த பகுதிக்குள்ளே நல்ல பெரிய பெரிய கார்டன்ஸ் gardens bright with sinuous rills. So, பிரைட்டான பூக்கள் கொண்ட அந்த கார்டன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. வேர் பிளாசம்டு மெனியஸ் இன்சஸ் பேரிங் ட்ரீ. ஸோ நிறைய பழங்கள் தரக்கூடிய ஒரு வளமான ட்ரீஸ் மரங்களும் இருக்குது. அதே மாதிரி தேர் வேர் ஃபாரஸ்ட் ஏன்ஷியன்ட் ஆஸ் த ஹில்ஸ். ஸோ அந்த ஜனடுவில் இருக்கிற அந்த ஹில் இருக்குல்ல, இங்கே போய் கட்ட போகிற ஹில், அந்த மலையில் இருக்கிற மரங்கள் வந்துட்டு அந்த மலை மாதிரியும் வந்துட்டு பழமை வாய்ந்த மரங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த மலைகளில் இருக்கிற மரங்கள் வந்துட்டு அப்படியே நல்லா வளர்ந்து படர்ந்து அது அப்படியே கிரீனிஷாக அழகாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு மில்டன் வந்து பாரடைஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான் கோல்ரிட்ஜ் வந்துட்டு இங்கே இந்த ஜனடு பிளேஸை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறப்போ அதே பிக்சர் தான் வந்து இங்கே கொண்டு வராரு. இந்த மாதிரியான ஒரு பகுதியை தான் நம்ம குப்லா கான் வந்து டோம் கட்டுறதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். But oh, the deep romantic chasm with slanted unknown green hill athwart a certain cover, a savage place as holy and enchanted as ever beneath a waning moon were haunted by woman wailing for her dream lover, and from its chasm with ceaseless turmoil seething, and if this earth in fast thick pants were breathing, a mighty fountain momently was forced amid with swift half intermittent burst, huge fragments vaulted like rebounding hail or chaffy grain beneath the thresher's flail, and amid these dancing rocks at once ever it fling up momently the sacred river. So inga parunga, but oh, the deep romantic chasm with slanted down the green hill athwart a sudden cover. ஸோ இந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதி, இந்த பகுதியில் வந்துட்டு வளமான மரங்கள் இருக்குது, இந்த மலையையும் தாண்டி வளமாக இருக்கிற அந்த காட்டு மரங்கள்லாம் வந்துட்டு இந்த மலையோட வந்து வளமானதாக இருக்குது, பழமையானதாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. பட் ஓ, த டீப் ரொமான்டிக் chasm which slanted down the green hill athwart a sudden cover. So இவங்க வந்து அந்த ஹில் மேலே தான் வந்து இவங்க வந்துட்டு ஆக்சுவலி தே ஹாவ் செலக்டட் டு பில்ட் அ டோம். ஸோ அந்த டோமில் வந்துட்டு இருக்கிற ரொமான்டிக் chasm. ஸோ chasm-னா வந்துட்டு இட் இஸ் அ கிராக்.
அந்த கிராக்ல இருந்து தான் வந்துட்டு ஃபவுண்டைன் மாதிரி வந்துட்டு எழுவோம். ஸோ எல்லா ஹில்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு கிராக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராக்ல இருந்து அப்படியே வந்துட்டு அதுலேருந்து தண்ணி வந்து அப்படியே ஃபவுண்டைன் மாதிரி மேலே இருந்து வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் சாசம் வந்துட்டு அங்கே இருக்கு. டவுன் த கிரீன் ஹில், அந்த கிரீன் ஹில்க்கு வந்துட்டு அப்படியே போ, அந்த கிரீன் ஹில் அப்படியே ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கு. ஸ்லாண்டிங்காக அந்த கிரீன் ஹில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிரீனிஷாக இருக்கு. செடான் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரீ, CEDARN. நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், அந்த மாதிரியான ஒரு ரிசம்பிளன்ஸில் இருக்கிற அந்த ட்ரீ தான் வந்துட்டு அந்த மலையை சுற்றி எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதியில் அங்கே வந்துட்டு ஒரு கிராக் இருக்குது. அந்த கிராக்லேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டு வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. தட் இஸ் டீப் ரொமான்டிக். இங்கே ஏன் டீப் ரொமான்டிக்னு வந்து நம்ம ஆத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாமே வந்து கற்பனை பகுதி தான், இது எதுவுமே நிஜம் கிடையாது. ஸோ இட் இஸ் அ டீப் ரொமான்டிக் சாசம். அந்த கிராக் வந்துட்டு கற்பனை, அந்த ஹில் வந்து கற்பனை, அந்த பிளேஸை கற்பனை. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே சொல்கிறாரு அந்த அப்படி வந்துட்டு அந்த அப்படியே அந்த பேரடைஸ் கீக்கோலாம் வந்து இப்போ அங்கே நம்ம கால்ரிட் வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது அப்படியே நம்மளால் வந்து அந்த ஜனடு பிளேஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே ஒரு மலைப்பகுதி இருக்குது, அந்த மலைப்பகுதியில் வந்து அப்படியே ஒரு கிராக், ஒரு பிளவு ஏற்பட்டதுனால அதுலேருந்து தண்ணி வந்து அப்படியே வழிஞ்சு அந்த ஹில்லேருந்து அப்படியே அப்படியே நதி மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் வந்து எடுத்திருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்காரு. இன் எ சாவேஜ் பிளஸ் பிளேஸ் ஆஸ் ஹோலி அண்ட் என்சாண்டட். இட் இஸ் அ சாவேஜ் பிளேஸ். இங்கே சாவேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹோலி அண்ட் அன்சிவிலைஸ்டு. ஸோ வைல்டான ஒரு பிளேஸாக இருக்குது. சாவேஜ்னால் வந்துட்டு ரொம்ப ஹோலியாக இருக்குது. இந்த பகுதி வந்துட்டு மனுஷனாலே தொடப்படாத பகுதி, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆஸ் ஹோலி அண்ட் என்சாண்டட் ஆஸ் எவர் பெனித் அ வேனிங் மூன் வாஸ் ஹாண்டட் பை உமன் வெயிலிங் ஃபார் ஹர் ட்ரீம் லவர். ஸோ ஒரு உமன் அவளுடைய டீமன் லவருக்காக வேண்டி. ஸோ ஒரு உமன் வந்துட்டு அவளுடைய டீமன் லவர், டீமன் மீன்ஸ் ஒரு லவ்வர், அவன் வந்துட்டு ஏதாவது ஒரு உல்ஃபாக மாறிட்டானோ இல்லை அந்த மாதிரியான ஒரு ஒரு மாறினா ஒரு தன்னுடைய லவ் தன்னுடைய காதலனுக்காக எப்படி காதலி காத்துக்கிட்டு இருப்பாளோ, ஸோ அந்த மாதிரி சரியான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ வந்துட்டு கோல்ரிட் வந்து இங்கே என்ன பிக்சரைஸ் பண்ண வர்றாரு அப்படின்னா, இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப மிஸ்டீரியஸாக ஹாண்டடாக இருக்குது, ரொம்ப டார்க்காக, ரொம்ப வைல்டாக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து மனுஷனால் டச் பண்ணவே படாத பிளேஸு. ஸோ அந்தளவுக்கு இந்த ஹில் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது. நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொடைக்கானல் வந்துட்டு கொடைக்கானலோ ஊட்டியோ சில பகுதிகள் வந்துட்டு மனுஷன் வந்து போகாத இடமா இருந்தால் அது ரொம்ப அப்படி டார்க்காக வைல்டாக வந்து தெரியும். அதோடைய பழமைவாதத்தில் அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து எந்த சிவிலைசேஷனுமே நடந்திருக்காது, எவனுமே அதை டச்சே பண்ணியிருக்க மாட்டான், எந்த மரமும் கட்டாக இருக்காது, ரோடு போட்டு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதியாக இருக்குது இந்த ஜனடு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹில் பகுதி இங்கேயும் இருக்குது. இட் இஸ் அ சாவேஜ் பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஹோலியாக இருக்குது, என்சாண்டடாக இருக்குது. வேனிங் மூன் வாஸ் ஹாண்டட். ஸோ அந்த பிளேஸை வந்துட்டு அப்படியே அந்த நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டார்க்காக மிஸ்டீரியஸாக இருக்கும். எப்படி வந்து ஒரு உமன் ஒரு பொண்ணு அவனுடைய காதலனு காத்து அழுதுட்டு இருப்பாளோ, ஸோ அந்த துயரத்தினால இவன் வந்துட்டு இப்படி நம்ம என்னை விட்டு போயிட்டானே அவனுக்காக வந்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலி வந்து காத்துக்கிட்டு இருப்பாளோ, அழுது காத்துட்டு இருப்பாளோ, அந்த மாதிரியான ஒரு டார்க் அண்ட் மிஸ்டீரியஸ் பகுதியாக இருக்குது இந்த ஜனடோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரம் திஸ் காசம் இட் சீஸ்லெஸ் டர்மாயில் சீதிங் அண்ட் இஃப் திஸ் ஏர்த் இஸ் ஃபாஸ்ட் திக் ஃபேன்ஸ் வேர் பிரீத்திங் அ மைண்டி ஃபவுண்டைன் மவுண்ட்லி வாஸ் ஃபோர்ஸ்ட் அ மிஸ் ஹூ ஸ்விஃப்ட் ஆஃப் இன்டர்மிட்டட் பர்ஸ்ட் ஹூ ஹியூஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் வால்ட்டட் லைக் ரிபோல்டிங் ஹெயில் ஆர் சாஃபி கிரெயின் பெனித் த த்ரெஷர்ஸ் ஃப்ளையர் அண்ட் மிட் தீஸ் டான்சிங் ராக்ஸ் அட் ஒன்ஸ் அண்ட் எவர் இட் ஃபிளிங்க மொமெண்ட்லி த சாக்ரட் ரிவர். ஸோ இங்கே பாருங்கள், முன்னாடி ஃபஸ்ட் பேராகிராஃபில் நம்ம பார்த்தோம் அந்த பேராகிராஃப் வந்துட்டு கிரியேஷன் ஆஃப் மேன். ஸோ ஒரு மேன் வந்துட்டு நேச்சரை அழிச்சிட்டு அவன் வந்துட்டு ஒரு 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 புதுசாக அவனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஏற்கனவே நேச்சரில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஹில் வந்து இருக்குது, ஒரு ஜனடுன்ற பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸை அழிச்சிட்டு இவன் புதுசாக ஒரு ஒன்று வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ இது வந்து கிரியேட்டிவிட்டி ஆஃப் மேன். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி ஆஃப் மேன் அவன் வந்து நேச்சர் அழிச்சிட்டு பண்ணணும்னு நினைக்கிறான். இப்போ செகண்டை வந்துட்டு என்ன, இப்போ இந்த செகண்ட் பேராகிராஃபில் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான ஒரு வைல்டாக இருக்குது இந்த இது வந்து நேச்சரோட கிரியேஷன். இந்த மாதிரியான ஒரு ஹில் இருக்குது, இந்த அந்த ஹில்லருந்து வர அந்த காஸ் அந்த ஒரு கிராக்லேருந்து அந்த ஃபவுண்டைன் வந்து அப்படியே வழிஞ்சு ஓடிட்டுருக்கு, இது எல்லாமே வந்துட்டு
நேச்சரோட க்ரியேஷன். இந்த நேச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த வர லைன்ஸு. அண்ட் ஃப்ரம் திஸ் காசம், ஸோ வித் ஸ்லீஸ்லெஸ் டர்மாயில் சீதிங். ஸோ அந்த ஜனடூவில் இருக்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்கள, அந்த டோமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவனுங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு அந்த மலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடையறானுங்க, குடஞ்சி டோம் கட்டணும்னு இருக்காங்க. அஸ் ரிசல்ட்டாக அந்த ஏர்த் இருக்குல்ல, ஸோ அந்த ஏர்த் வந்து கோவப்படுது. கோவப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 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 காசம் சொன்னார், அந்த காசம் அந்த கிராக் இருந்து அப்படியே வந்து சீஸ்லெஸ் டர்மாயிங் சீதிங். ஸோ இவங்களை வந்து அந்த டோம் வந்து கட்ட விடாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, ஸ்டாப்லெஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்து ட்ரிக்கரண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இவங்களை வந்து அந்த டோமை வந்து கட்டவே வந்துட்டு அந்த ஏர்த் வந்து விட மாட்டேங்குது. சீஸ்லெஸ் டர்ம்னா ஸ்டாப்லெஸ்ஸாக நிற்காமல் வந்துட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. யார் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏர்த். ஸோ ஏர்த்தில் இருந்து அந்த காசம் இருக்குல்ல, அந்த காசம் மீன்ஸ் அந்த கிராக், அந்த ஹில்லரில் இருந்த கிராக்ல இருந்து அப்படியே வந்து ஃபவுண்டைன், அப்படியே அந்த அந்த தண்ணி வந்து அப்படியே மேகமாக அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்குது. அது வந்து எவ்வளோ எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அ மைட்டி ஃபவுண்டைன். ஸோ மனுஷனால் பொறுக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஃபவுண்டைன் வந்துட்டு மேலே வந்து அது வந்து ஃபோர்ஸில் பீச்சுக்கிட்டு அடிக்குது. அதில் வந்து அப்படியே ஏர்த் வந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்காமல், அந்த ப்ரீத்திங்கில் அந்த ஏர்த் வந்து கோவப்பட்டு, எப்படின்னா என் பிளேஸை வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு மோசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பிளேஸ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆதிக்கத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்த் வந்து கோவப்பட்டு மூச்சு, அந்த மூச்சு காற்று ரொம்ப அப்படியே டார்க்காக ரொம்ப வைல்டாக அந்த மூச்சு காற்று விட்டு அந்த இது வந்து அவங்க வாயிலேருந்து அப்படியே எப்படி நெருப்பு கக்குமோ அந்த மாதிரி இந்த ஏர்த் வந்துட்டு தண்ணியை வந்து அந்த அந்த மவுண்டைன் கிராக்லேருந்து அப்படியே வந்து கக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு வல்கானிக் எரப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிபவுண்டிங் ஹெல், அது வந்துட்டு வல்கானிக் எரப்ஷனில் நெருப்பு குழம்பாக இருந்தால் இங்கே தண்ணியாக மாறுது, இங்கே தண்ணியாக மாறி அவங்கள வந்துட்டு அதை பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நேச்சரை வந்துட்டு எதிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரிசல்ட்னு கோல்ட்ரிச் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்கு, கிளைமேட் சேஞ்சஸ் வந்து இப்போ ஏற்பட்டுருக்கு, குளோபல் வார்மிங், இது எல்லாமே நம்ம பண்ண விஷயத்தினால தான் இட் இஸ் அப்படியே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது. ஸோ நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணோம்னா என்ன விளைவு வரும் நம்ம இப்போ ஆக்சுவலி பார்த்துட்ருக்கோம். இதே தான் வந்து போயமாக நம்ம கோல்ட்ரிச் வந்து எழுதியிருக்காரு அவ்வளோ அழகாக. ஸோ குப்லா கான் வந்துட்டு அந்த அந்த ஜனடுன்ற பிளேஸ் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு இதான் வந்துட்டு இப்போ வந்து நேச்சரோட கிரியேட்டிவிட்டியை நம்ம பார்த்தோம், நேச்சரை தொட்டால் என்ன நடக்குங்கிறதும் வந்துட்டு இப்போ பார்த்துட்டோம். ஆர் சாஃபி கிரெயின் பெனித் த த்ரெஷர்ஸ் ஃப்ளை. ஸோ த்ரெஷர், ஒரு ஒரு த்ரெஷர்னால் வந்துட்டு இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். அவன் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த கிரெயினை வந்து அடித்து அந்த தோலையும் அந்த கிரெயினையும் வந்து பிரித்து எடுப்பானோ அது மாதிரி வந்துட்டு இங்கே அந்த அடித்தது அந்த த்ரெஷர் அந்த 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 ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காமா. அண்ட் மிட் திஸ் டான்சிங் ராக்ஸ் அட் ஒன்ஸ். ஸோ அந்த இடமே வந்து ஆடுற மாதிரி இருக்குது, அந்த ராக்ஸில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. இட் ஃபிளிங் அப் மொமெண்ட்லி த சேக்ரட் ரிவர். அந்த சேக்ரட் ரிவர் வந்துட்டு அப்படியே ஒரு டைம் வந்து அப்படியே ஃப்ளங்கப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அட் த எண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எங்கே கட்ட வந்திருக்காங்க, இந்த நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு அந்த சேக்ரட் ரிவர் ஆல்ஃப் ரிவர், அந்த ரிவர் கிட்ட தான் வந்துட்டு இவங்க டோமே கட்ட வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து அந்த ரிவர் இது வந்துட்டு முன்னாடி என்சாண்டடாக ஹோலியாக இது அன்டச்சு பை மேனாக இருந்துச்சு, பட் அதே பிளேஸில் குப்லா கான் வந்துட்டு கட்டணும்னு நினச்சும் போது ஏர்த் வந்துட்டு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். 5 miles மெண்டரிங் வித் அ மேசி மவுண்டைன் த்ரூ வுடன் டேல் த சாக்ரட் ரிவர் ரேன் தியன் ரீச் த கேவன்ஸ் மெஷர்லெஸ் டுமேன் அண்ட் சாங்க் இன் டியூமெல்ட் டு அ லைஃப்லெஸ் ஓஷன். அண்ட் மிட் திஸ் டியூமெல்ட் குப்லா ஹியர்ட் ஃப்ரம் அஃபார் ஆன்சிஸ்ட்ரல் வாய்ஸ் ப்ரொஃபஸிங் வார் த ஷேடோ ஆஃப் டோம் ஆஃப் பிளஷர் ஃப்ளோட்டட் மிட் வே ஆன் த வேவ்ஸ் வேர் வாஸ் ஹியர்ட் த மிங்கிள்ட் மெஷர் ஃப்ரம் த ஃபவுண்டைன் ஆன் த கே on the caves. It was a miracle of rare device, a sunny slusher dome with caves of ice. So, இங்கு தான் பார்க்கிறாங்க, இப்போ தான் இதுதான் வந்துட்டு as a result. ஸோ அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்குது, இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ டோம் கட்ட விடாமல் வந்து அந்த ஏர்த் வந்துட்டு அப்படியே அந்த ஃபவுண்டைன் வந்து அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்குது. ஸோ இந்த ரிவர் வந்துட்டு அந்த சாக்ரட் ரிவர் இருக்குல்ல, இவங்க கட்டுற அந்த பகுதியில் வந்து அந்த சாக்ரட் ரிவர் வந்து 5 miles வந்து ஓடிட்டு இருந்துச்சாம் ஆழ்ந்த பகுதியில். அந்த ரிவர் வந்து ஓடிட்டு இருக்கல அந்த ஆல்ஃப் ரிவர், அது வந்துட்டு ஏர்த்தோட ரொம்ப ரொம்ப அந்த மவுண்டைன் அந்த ஹில்க்கு அடியில் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த அந்த ரிவர் வந்துட்டு நிறைய கேவன்ஸை தாண்டி, நிறைய கேவன்ஸ் மீன்ஸ் பள்ளத்தாக்கு உள்ளே இருக்கிற கேவ்ஸ் எல்லாம் தாண்டி, மவுண்டைனுக்கு அடியில் இருக்கிற மனுஷனால் போக முடியாத அந்த கேவ்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய லைஃப்லெஸ் ஓஷனுக்குள்ளே வந்து அந்த கலக்குதாம் அந்த ரிவர். அந்த ரிவர் கலக்கிற பகுதிக்கிட்ட அந்த ஓஷன் இருக்குது, அந்த ரிவர் அந்த ரிவர் போயிட்டு இருக்க பகுதி சங்கமிக்குள்ள அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கிட்ட தான் இப்போ வந்து குப்லா வந்து இந்த டோமை வந்து கட்டலான்னு வந்து கட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ
அந்த ரிவரை வந்து கட்டும், அந்த டோமை வந்து கட்டும்போது தான் அந்த ஹில் வந்து கோவப்பட்டு, அந்த ஏர்த் வந்து கோவப்பட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபவுண்டனை வந்து பீச்சி அடிக்குது. இப்போ அந்த ஃபவுண்டன் வந்து அடிக்குதுல்ல, அதுலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த ஃபோர்ஸ், அந்த சவுண்டில் வந்து இவனுக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. குப்லாக்கு வந்துட்டு அந்த அந்த வாய்ஸ் வந்து கேட்குது, அந்த ரிவர் அந்த சத்தம் போடுற சத்தம் வந்து அப்படி கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, இவனோட ஆன்சஸ்டரல் வாய்ஸ் மாதிரி இருக்கான், விச் அந்த ஆன்சஸ்டரல் வாய்ஸ் வந்து பேசுகிற மாதிரி இருக்கான். அண்ட் ப்ராஃபஸிங் வார் அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன், நீ வந்துட்டு அழிவை வந்து எட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆன்சஸ்டரல் வாய்ஸ் வந்து எனக்கு சொன்ன மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குப்லா சொல்கிறான். த ஷேடோ ஆஃப் த டோம் ஆஃப் பிளஷர். ஸோ இதை கேட்ட உடனே குப்லாக் வந்து அப்படியே ஆடி போயிடுது. த ஷேடோ ஆஃப் தி டோம் ஆஃப் பிளஷர் ஃப்ளோட்டட் மிட்வே ஆன் த வேவ்ஸ். ஸோ அந்த ரிவருக்கு பக்கத்தில் தானே இவங்க வந்து இந்த டோமை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிவர் வந்து அப்படியே ஓடுது. அப்படி ஓடினாலும் வந்து கொஞ்சம் ஹில்னா வந்துட்டு அப்படியே எல்லாமே கீழே போகல, எல்லாமே வந்துட்டு அந்த இதுக்குள்ளே போகல, பட் கொஞ்சம் ரிவர் வந்துட்டு அந்த ஆல்ஃப் சாக்ரட் ரிவர் வந்துட்டு மேலாப்லேயே ஓடுது. அந்த நதிக்கரை ஓரமாக தான் வந்துட்டு இவங்க அந்த இதை கலக்குறாங்க. அந்த நதி தான் போய் அந்த லைஃப்லெஸ் ஓஷனோட வந்து கலக்குது. இந்த ரிவர் வந்து அப்படியே அந்த லைஃப்லெஸ் ஓஷன், சன்னால் கூட எட்டி பார்க்க முடியாது, அந்த சி அண்ட் ஓஷனோட கலக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நதிக்கரை கிட்ட இவங்க வந்து இந்த ரிவரை வந்து கட்டி, சரி இந்த டோமை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அந்த டோமை வந்து கட்டும்போது கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து டோம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டோமோடைய நிழல் வந்துட்டு அப்படியே அந்த ரிவரில் படுது. ஆனால் ரிவரில் படும்போது அப்படியே வந்துட்டு அந்த டோம் வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ளோட்டட் மிட்வே. இது வந்துட்டு எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, அப்படியே மெட்டஃபாரிக்கலாக இந்த டோம் வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். நேச்சரை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் எதை வந்து பில்ட் பண்ணீங்களோ சீக்கிரமாக வந்துட்டு அது வந்து காணாமல் போயிடும் அப்படின்னா. இப்போ நிறைய ஸ்டாம் வந்துச்சு அப்படின்னா, நிறைய எர்த்குவேக் வந்துச்சுன்னா வீக்கான பில்டிங்ஸ்லாம் விழுந்துருது. அதே மாதிரி ஒரு ஆற்று பகுதியில் போய் வீடு கட்டினா ஒரு சும்மா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. எல்லாமே வந்து நேச்சரை எதிர்த்து அதுக்குள்ளே போய் நம்ம ஒன்று பண்ணுறதுனால தான் அதோடைய எஃபெக்டாக வந்து நமக்கு வருது. இதே தான் வந்துட்டு இங்கேயும் வந்து கோல்ட்ரிட் சொல்கிறாரு. விச் வாஸ் ஹியர் த மிங்கிள்டு மெஷர் ஃப்ரம் த ஃபவுண்டைன்ஸ் அந்த கேவ்ஸ். ஸோ அந்த ஃப்ளோட்டட் அந்த வேவ்ஸ், அந்த மவுண்டைனோட அந்த ஷேடோ வந்து அப்படியே அந்த வேவ்ஸ் மேலே இருக்குது. அந்த வேவ்ஸ் மேலே வந்து படுறது, அது அப்படியே மிதக்கிறது வந்துட்டு எதை வந்து குப்லாக்கு வந்து குறிக்குது அப்படின்னா, இந்த டோம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அதோட அழிவை வந்து குறிக்குது. இட் வாஸ் அ மிராக்கிள் ஆஃப் ரேர் டிவைஸ், எ சனி பிளஷர் டோம் வித் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ். இட் இஸ் அ மிராக்கிள். ஸோ இந்த டோம் வந்துட்டு ஆக்சுவலி இட் இஸ் அ மிராக்கிள் ஆஃப் ரேர் டிவைஸ். இந்த மாதிரி ஒரு பிளஷரான டோம் பார்த்ததே இல்லை. இட் இஸ் அ சனி பிளஷர். இந்த டோம் வந்துட்டு சன்னியாகவும் இருக்குது, அதே மாதிரி கேவ்ஸால் ஐஸ் கட்டிகளால் சூழப்பட்ட ஒரு டோமா இருக்கு. சோ இட் ஹஸ் a sunny pleasure and also caves of ice சுத்தி இருக்கு. உள்ள வந்து சன்னியா இருக்கு, வெளிய வந்து caves of ice ஆ இருக்கு. சோ இதுலயே வந்து நம்மளால கான்ட்ராடிக்ஷன் மேக் பண்ண முடியும். சன்னியும் ஐஸும் வந்து ஒன்றாவே இருக்க முடியாது, அந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பிளேஸ், இவர் கட்டியிருக்கிற பிளேஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இதோட வந்து செகண்ட் பேராகிராஃப், இது வந்துட்டு ஒரு பிரேக்கேஜ், அடுத்து வந்து ஒரு பிரேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாரு. டேம்சல் வித் டல்சிமா. ஸோ அந்த மாதிரி அந்த இதை வந்து கட்டி முடிச்சிட்டாரு, அந்த டோமை வந்து கட்டி முடிச்சிட்டாரு. அதோடைய டோம் வந்து கட்டுறது நிறைய டிஸ்டர்பன்ஸஸ் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேவ்ஸில் வந்துட்டு அந்த டோமோடைய ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இட் லைக் இட் இஸ் ஃப்ளோட்டிங் அவே. ஸோ இது வந்துட்டு அதோடைய டிஸ்ட்ராய், அது டிஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அப்படியே சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே பிரேக் பண்ணிடுறாரு. அந்த பிரேக்கேஜ்க்கு அப்புறம் இங்கே ஒரு பேராகிராஃப் பண்ணலாம். அ டேம்சல் வித் அ டல்சிமர். இதுவரையும் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் பேராகிராஃப் வந்துட்டு கிரியேஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ஆஃப் மேன். ஸோ ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நேச்சர் அழிச்சிட்டு. செகண்ட் வந்துட்டு பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆஃப் நேச்சர். நேச்சரால் உருவாக்கப்பட்ட ஆல்ஃப் ரிவரு, நேச்சரால் உருவாக்கப்பட்ட ஜனடு பிளேஸ், இதை அழிச்சா என்ன எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேர்ட் இப்போ பேராகிராஃப் பார்க்கலாம். இட் இஸ் அ கிரியேட்டிவிட்டி ஆஃப் உமன் ஆர் போயட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எ டேம்சல் வித் அ டல்சிமர் இன் அ விஷன் ஒன்ஸ் ஐ சா. இட் வாஸ் அன் அப்சீனியன் மேட் அண்ட் ஆன் ஹர் டல்சிமா ஷி பிளேட் சிங்கிங் ஆஃப் மவுண்ட் அபோரா. குட் ஐ ரிவைவ் வித் இன் மீ ஹர் சிம்ஃபனி அண்ட் சாங் டு சச் அ டீப் ரிலை to win me that with music loud and long I would build the dome in air அப்படினு சொல்லி சொல்றாரு. So a damsel with a dulcimer. damsel னா வந்து young woman, young ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு woman தான் வந்துட்டு young woman ஆ வந்து damsel னு சொல்வாங்க. அந்த ஒரு நான் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஒரு பார்த்த ஞாபகம், ஒரு விஷன் வந்து எனக்கு வந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு இருந்தா, ரொம்ப சந்தோஷமா ஒரு young ஆன ஒரு பொண்ணு இருந்தா, அவ கையில ஒரு dulcimer இருந்துச்சு. dulcimer னா வந்துட்டு வீணை மாதிரி வந்துட்டு ஒரு
ஒரு ஃப்ளூட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு அப்சீனியன் மெய்டு. ஸோ அப்சீனியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பிளேஸ், எத்தோப்பியாவில் இருக்கிற ஒரு குரூப், ஒரு ட்ரைப் மக்கள். ஸோ அவங்களாம் அப்சீனியன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதி, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மெய்டு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அவள் கையில் டல்சீமரை வச்சுக்கிட்டு மவுண்ட் அபோராவை பற்றி ஒரு பாட்டு வந்து பாடினா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, என்னால் அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து கிரியேட் பண்ண முடியுமா நான் வந்து இப்போ யோசிக்கிறேன், குட ரிவை வித்தின் மீ. ஸோ அவள் கிரியேட் பண்ண சாங்கை என்னால் வந்துட்டு ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா, அவள் வந்துட்டு அவ்வளோ சிம்ஃபனியோட அவ்வளோ பீஸோட அவ்வளோ மெலடியாக அந்த சாங்கை வந்து கிரியேட் பண்ணி அந்த மவுண்ட் அபோராவை பற்றி பாடினா என்னால் அது வந்து பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ யோசிக்கிறாரு. கோல்ரிஜ் வந்து இப்போ யோசிக்கிறாரு. குப்லா கானை பற்றி பேசிட்டாரு, நேச்சரை பற்றி பேசிட்டாரு. இவரால் வந்துட்டு குப்லா கான் மாதிரி கிரியேட்டிவாகவும் இருக்க முடியாது. இவர் அஸ் அ போயட்டாக இப்போ வந்து கேட்குறாரு, ஸோ நான் எந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் பவர் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும், குட் ஐ ரிவை வித்தின் மீ ஹஸ் சிம்ஃபனி ஆன் சாங். இந்த ரெண்டு லைனில் தான் என்னால் வந்துட்டு க்வெஸ்சன் பண்ணுறாரு, என்னால் வந்து குப்லா கான் மாதிரி வந்து க்ரியேட்டிவாக நேச்சர் அழிச்சிட்டு ஏதாவது பண்ண முடியுமா, க்ரியேட்டிவாக என்னால் பண்ண முடியாது, அதே என்னால் பண்ண முடியாது, நேச்சர் மாதிரி என்னால் ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுமா, நேச்சர் அளவுக்கு என்னால் பவர்ஃபுல்லாகவும் ஏதாவது க்ரியேட் பண்ண முடியாது, பட் என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், இந்த சிங்கர் மாதிரி என்னால் ஒரு போயமை வந்து க்ரியேட் பண்ண முடியும். எப்படி வந்து இந்த பொண்ணு, இந்த அப்சீனியன் மெய்டு வந்து ஒரு மவுண்ட் அபோராவை பற்றி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டல்ஜிமரை வச்சு ஒரு சாங் க்ரியேட் பண்ணாலோ என்னால் அந்த மாதிரியான டீப் டிலைட்டோட என்னால் ஒரு சாங் க்ரியேட் பண்ண முடியும், தட் வித் மியூசிக் லவுட் அண்ட் லாங்காக என்னால் க்ரியேட் பண்ண முடியும், ஐ வுட் பில்ட் த டோம் இன் ஏர். ஸோ குப்லா கான் வந்துட்டு நெஜத்தில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்ச அந்த டோமை என்னால் காற்றுல இமேஜினேஷன் மூலமாக ஒரு போயமாக க்ரியேட் பண்ண முடியும், தட் சன்னி டோம் தோஸ் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ். ஸோ அந்த அந்த சன்னி டோமையும் அந்த ஐஸால் கட்டப்பட்ட அந்த கேவையும் என்னால் வந்துட்டு பாட்டாலே க்ரியேட் பண்ண முடியும், எல்லாமே வந்து ஒரு ப்ளஷர் தானே. இந்த போயமும் வந்து இப்போது இவர் வந்துட்டு இந்த சன்னி டோமை பற்றி ஒரு போயம் வந்து இப்போது இவர் க்ரியேட் பண்ணியிருந்தாருன்னா இவர் க்ரியேட்டிவ் இவர் பண்ணுற க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு நேச்சரை வந்து பாதிக்காது, எதையுமே வந்து பாதிக்காது. பட் ஈக்குவலாக குப்லா கான் வந்துட்டு என்ன ப்ளஷரை அடையணும்னு நினச்சானோ அதே ப்ளஷரை ஒரு போயட்டாவோ ஒரு ரீடராகவோ நம்ம அந்த போயமை வந்து ரீட் பண்ணும்போது ஈக்குவல் ப்ளஷர் நம்மளும் வந்து அடைவோம், கண்டிப்பாக நம்ம அடைவோம். ஸோ அந்த ப்ளஷரை வந்துட்டு என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஈக்குவலாக குப்லா கான் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சானோ அவனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஆனால் என்னால் பண்ண முடியும், என்னால் வந்துட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு வந்து போயட்டிக் பவர் இருக்குது, எனக்கு வந்து இமேஜினேஷன் பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்னால் வந்துட்டு அவங்கெல்லாம் செய்ய முடியாது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா மியூசிக் லவுடான மியூசிக் அண்ட் சாங்கோல வந்துட்டு ஐ வுட் பில்ட், இது வந்துட்டு ஒரு போயட்டிக் இதுவே சொல்ல, ஐ வுட் பில்ட் த டோம் இன் ஏர் த சனி டோம் தோஸ் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒரு போயட்டுக்கு, இது வந்து எதையுமே பாதிக்காது, ரைட்? ஸோ இப்படியான ஒரு ப்ளஷர் வந்துட்டு ஐ கேன் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலரை தூக்கிட்டு தன்னாவட்ட கல்ரி சொல்கிறாரு. அண்ட் ஆல் ஹூ ஹியர்ஸ் ஷுட் சீ தெம் தேர் அண்ட் ஆல் ஷுட் க்ரை பிவேர் பிவேர் ஃப்ளாஷிங் ஐஸ் ஹிஸ் ஃப்ளோட்டிங் ஹேர் வீவ் அ சர்க்கிள் ரவுண்ட் இன் த்ரைஸ் அண்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் வித் ஹோலி ட்ரெட் ஃபார் ஹீ ஆர் அனி டியூப் ஹேட் ஃபேட் அண்ட் ட்ரங்க் த மில்க் ஆஃப் பேரடைஸ். ஸோ அப்படியே அழகாக சொல்லி முடிக்கிறாரு. ஸோ என்னால் வந்துட்டு யாரும் க்ரியேட் பண்ணாதான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ யார் யாரெல்லாம் நான் க்ரியேட் பண்ண அந்த ப்ளஷர் டோம் பற்றி போயம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா தே வில் ஆல் க்ரை அஸ் அ ரீடராக, தே வில் ஆல் க்ரை பிவேர் பிவேர்னு வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அஸ் அ போயிட்டா என்னுடைய ஃப்ளாஷிங் ஐஸோட என்னுடைய ஃப்ளோட்டிங் ஹேரோட வந்துட்டு ஐ கேன் ரைட் அ போயம். ஸோ அப்படி வந்து நான் வந்து அந்த போயம் வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் பி ஈக்குவல் டு காட். ஸோ காடு எப்பயுமே வந்து கால்ரிட்ஜுக்கு வந்துட்டு அந்த ஒரு 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 ப்ரைடு உண்டு, ஆஸ் அ போயட்டாக அவருக்கு வந்து ஒரு ப்ரைடு உண்டு. என்ன அப்படின்னா அவர் வந்து காட் மெசஞ்சர்னு சொல்வார், போயட்டுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு செகண்டரி இமேஜினேஷன் இருக்குது, அது வந்து கிஃப்ட் ஃப்ரம் காட் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து வியப்படைய செய்வேன், எல்லாருமே என்னுடைய போயம் பார்த்துட்டு எல்லாமே பியர் ஆவாங்க, பியர் அ சர்க்கிள் ரவுண்ட் ஹிம் த்ரைஸ். ஸோ என்ன சுற்றியும் வந்துட்டு இந்த போயம் வந்து யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அந்த போயிட்டை சுற்றி மூணு ரவுண்டு போடுவாங்க. இந்த மூணு ரவுண்டு அப்படிங்கிறது வந்துட்டு கடவுளை வந்து நம்ம தொழுவோம்ல, ஸோ மூணு ரவுண்டு சுற்றுவோம் நம்ம. அந்த மாதிரி வந்துட்டு என்ன வந்து என்னுடைய போயிட்டை வந்து என் போயம் வந்து சுற்றி வருவாங்க, இந்த போயிட்டை வந்து என்ன வந்துட்டு வணங்குவாங்க. அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் வித் ஹோலி ட்ரெட் ஃபார் ஹி ஆர் ஹனி டியூ ஹத் ஃபெட். ஸோ அவனுக்கு வந்துட்டு
இந்த மாதிரியான ஒரு போயம் வந்து கிரியேட் பண்ணப்போ அந்த ரீடர் எல்லாமே வந்து வியப்பில் பார்ப்பாங்க. அந்த ரைட்டர், அந்த போயிட்டு எழுதுன அந்த ரைட்டரும் வந்துட்டு பரமானந்த அடைவான். அவன் வந்துட்டு பாரடைஸை பார்க்காமலே, பாரடைஸை உண்மையாக கண்ணில் வந்து ஃபீல் பண்ணாமலும், கண்ணில் வந்து பார்க்காமலேயே, இல்லை பாரடைஸை வந்துட்டு நிஜத்தில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே இவனால் வந்து கற்பனையிலேயே அந்த மில்க் ஆஃப் பாரடைஸை வந்து குடிக்க முடியும். எப்படி அப்படின்னா வந்து அந்த போயட் இமேஜினேஷன் மூலமாக ஹீ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயட்டிக் குவாலிட்டியை வந்து சொல்லிவிட்டு அப்படியே அழகாக வந்து இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. ஸோ அட் த எண்ட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த போயம்? ஸோ நேச்சரை வந்துட்டு நீங்கள் எது நேச்சருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எது பண்ணிங்கனாலும் அது வந்துட்டு ஹியூமன் கைண்டு கண்டிப்பாக வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். குப்லா கானுக்கு எப்படி வந்து அவனுடைய டோம் வந்துட்டு நிலைச்சிருக்காதோ அதே மாதிரி யார் எல்லாம் நேச்சரை எதிர்த்துக்கிட்டு நம்ம பண்ணுறோமோ அது எதுவுமே நிலைச்சிருக்காது. இன்ஸ்டட் நேச்சருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி, அதே மாதிரி நமக்கும் ப்ளஷர் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளாக தான் ஒன்று தானாக க்ரியேட் பண்ணும். இட் ஷுட் நாட் ஹார்ம் தட் ஒன். ஸோ அதை வந்து யாரால் பண்ண முடியும் அப்படின்னா போயட்டால் பண்ண முடியும். அப்படி பண்ணுற போயட்டுக்கு வந்துட்டு பாரடைஸ் வந்து கண்ணில் பார்க்காமலே அவனால் பாரடைஸை ஃபீல் பண்ண முடியும் சொல்லிட்டு முடிச்சிட்டார் இந்த போயமை. இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் போயம் ஐ ஹாவ் எவர் ரெட். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ சாரி 1.5 மணி நேரம் எடுத்துருச்சு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைபர். பை பை.